அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ். அப்போ ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னாலே ஒரு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், என்னென்னா கீ வேல்யூ பேர். ப்ராப்பர்ட்டிஸ்னாலே கீ வேல்யூ பேர். இப்போ எப்படி, இப்போ நான் நேம் ஈக்குவல்ஸ் டு வீரா அப்படின்னு எழுதுறது, ஏஜ் ஈக்குவல்ஸ் டு 23 எப்படின்னு எழுதுறது, இந்த பக்கம் இருக்கிறது கீ, இந்த பக்கம் இருக்கிறது வேல்யூ, இந்த பக்கம் இருக்கிறது கீ, இந்த பக்கம் இருக்கிறது வேல்யூ. அப்போ இந்த கீஸில் டூப்ளிகேட்ஸ் இருக்காது. நான் திரும்பவும் ஏஜ் ஈக்குவல்ஸ் டு 45 எழுதக்கூடாது. ஏன், சிஸ்டம் கன்ஃபியூஸ் ஆயிரும். ஏஜ் ஏஜுங்கிறது, ஏஜ் டூ ஒருவேளை வேணும்னா நான் ஏஜ் டூன்னு வேணால் எழுதிக்கலாம். அப்போது இதுதான் கீ வேல்யூ பேர், இதுதான் வந்து அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிற ஒரு ஃபைல். இந்த அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபைலை நம்ம க்ரியேட் பண்ணணும். சரி, எதுக்காக இந்த அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பேசுகிறீங்க அப்படிங்கிற கேள்வி வரும்ல. ரெண்டு விஷயம் இதில் நம்ம பார்க்குறதுல, நம்மளோட கோடு எடுத்து பார்ப்போம். நம்மக்கிட்ட ரெண்டே ரெண்டு ஃபைல் தான் இருக்குது, ஒரு ஜாவா ஃபைல், ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைல், இந்த ரெண்டு தான் இருக்குது. அதனால் நம்ம ரொம்ப பெருசாக அலட்டிக்க வேண்டிய தேவையில்லை. ஒரு ஜாவா ஃபைலும் ஒரு ஜேஎஸ்பி ஃபைல். அது ஜேஎஸ்பி ஃபைல்னு சொன்னால் கூட உள்ளே எந்த ஜேஎஸ்பி கண்டென்ட்டும் இல்லை, அப்படி தானே, வெறுமனே ஹெச்டிஎம்எல் ஃபைல் தான் இருக்குது. அதனால் நம்ம ரொம்ப கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. சரி, அப்போ இந்த இடத்துல என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், இந்த ப்ரோக்ராம் நல்லா தானே வேலை செய்யுது, இதில் நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா ரெண்டு விஷயம். ஒன்று, இப்படி ஒரே ஒரு ஜேஎஸ்பி ஃபைலோடு நம்ம ப்ராஜெக்ட் கண்டிப்பாக இருக்காது, நிறைய ஜேஎஸ்பி ஃபைல்ஸ் இருக்கும். நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன்னா நிறைய ஜேஎஸ்பி ஃபைல்ஸ், ஒரு 10 ஃபைல், 20 ஃபைல், அப்படி நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். அப்போ நிறைய ஃபைல்ஸ் இருக்கும்போதே ஆட்டோமேட்டிக்காக மாடியூல்ஸ் செக்ஷன் செக்ஷனாக பிரிக்கிறது, இல்லை ஒரு ஃபோல்டருக்குள்ளே வைக்கிறது. இப்போ நீங்கள் amazon.com போகிறீங்க, amazon.com போகும்போது இட் சீம்ஸ், இல்லை oracle.com போகிறீங்க, இட் சீம்ஸ் யூ ஆர் ப்ரௌசிங் ஃப்ரம் இந்தியா, டூ யூ வாண்ட் டு ஸ்விட்ச் டு oracle.in, டூ யூ வாண்ட் டு ஸ்விட்ச் டு amazon.in அப்படின்னு ஏதோ ஒரு பாப்பு வருது. ஓகே கொடுத்தீங்கன்னா இந்தியாவோட சைட், ஆரக்கிள் இந்தியாவோட சைட் வருது. இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ எனக்கு வந்து இந்த யூஸருக்கு எந்த பேஜை டிஸ்பிளே பண்ணணும், இந்த யூஸருக்கு எந்த பேஜை டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது இல்லையா. அப்போ தனித்தனி ஃபோல்டர்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுவோம். அப்போது யூஸ்வலாக நம்மளோட index.jsp இந்த வெப் ஆப்பில் இருந்தால் கூட இப்படி வைக்க மாட்டாங்க, தனித்தனியாக பேஜஸ், எனக்கு இது ரிலேட்டடான பேஜஸ்லாம். இப்போ ஒரு அட்மின் லாகின் ஆகுறார், அப்போ அட்மின் பேஜஸ்லாம் என்னென்ன, ஒரு யூசர் லாகின் ஆகுறார், அப்போது யூசர் டீட்டெயில்ஸ்லாம் என்னென்ன. ஒரே ஒரு நிமிஷங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா, வெப் ஆப்புக்குள்ளே நிறைய ஃபோல்டர்ஸ் க்ரியேட் பண்ணுவாங்க. அப்போ நான் சும்மா ஃபோல்டர்ஸ் க்ரியேட் பண்ணுறேன் இந்த இடத்துல, அட்மின், எனக்கு அட்மின் ரிலேட்டடாக ஒன்று வேணும் அப்படின்னா அட்மின் பேஜஸ்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா நான் அட்மின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்குவேன். அந்த அட்மின் ஃபோல்டருக்குள்ளே இப்போ இந்த index.jsp-ஐ மூவ் பண்ணிடுவோம். யூஸ்வலாக இப்படி தான் இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக வெப் ஆப்புக்குள்ளேயே எல்லா ஜேஎஸ்பி ஃபைல்ஸும் இருக்காது, வெப் ஆப்புக்குள்ளே நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்கும், அதனால் இப்படி இருக்கும். இது சினாரியோ 1. அப்படி இப்படி மூவ் பண்ணணும். அப்போ இப்படி மூவ் பண்ணும்போது நான் இந்த இடத்துல நான் எப்படி அந்த இண்டெக்ஸ் பேஜோட லிங்க்கை கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு சினாரியோ இருக்குது. சரியா, அப்போ நான் எப்படி ஃபுல்லாக கொடுக்கணும்னா இந்த இடத்துல நான் எப்படி கொடுக்கணும், அட்மின் ஸ்லாஷ் இண்டெக்ஸ்ன்னு கொடுக்கணும். ரெக்வஸ்ட்டை வந்து மேப் பண்ணி விடணும்ல, அப்படி மேப் பண்ணி விடுறதுக்கு நான் வந்து என்ன பண்ணணும், இந்த இடத்துல இல்லை இந்த இடத்துல அட்மின் index.jsp கொடுக்கறதுக்கு என்ன பண்ணி விடணும் அப்படிங்கிறத உட்காந்து யோசிக்கணும். அப்போ இதை எப்படி யோசிக்கிறது, இப்படி ஒரு கேள்வி இருக்குது. இன்னொரு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்னா, ஒரு முக்கியமான விஷயம் சொன்னேன், ஸ்ப்ரிங் எம்விசி இல்லை ஸ்ப்ரிங்கோட ஃபீச்சர்ஸில் ஒன்று வந்து செப்பரேஷன் ஆஃப் கன்சர்ன்ஸ் அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அப்போது செப்பரேஷன் ஆஃப் கன்சர்ன்ஸ்னால் என்ன சொன்னேன்னு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த டயக்ராமில் வந்து செப்பரேஷன் ஆஃப் கன்சர்ன்ஸ் இப்போ நம்ம போய் பார்க்கணுன்னா கூட பார்க்கலாம். இதில் காமிக்கிறேன், ஸ்ப்ரிங் எம்விசி ஆர்கிடெக்சர். ஸ்ப்ரிங் எம்விசி ஆர்கிடெக்சரில் ரொம்ப முக்கியமானது இந்த செப்பரேஷன் ஆஃப் கன்சர்ன்ஸ். இப்போ செப்பரேஷன் ஆஃப் கன்சர்ன்ஸ் என்ன சொல்லியிருந்தேன், இந்த இடத்துல நீங்கள் இந்த டயக்ராமை தான் நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு டயக்ராமை தான். அப்போ இந்த இடத்துல என்ன பேசியிருந்தோம் தெரியுமா? ஓகே, இந்த இடத்துல உங்களோட, இது உங்களோட ஜாவா ஃபைல். இந்த ஜாவா ஃபைல் வர்ற ரெஸ்பான்ஸ், இப்போ ரெஸ்பான்ஸ் வருது எனக்கு, இந்த இதுதான் நேற்று பேசியிருந்தோம், ரெக்வஸ்ட் வருங்க, ரெக்வஸ்ட்டை வந்து சர்வ்லெட் வாங்கும், ஹேண்ட்லர் மேப்பிங்கிட்ட கேட்டு எந்த கண்ட்ரோலர் அதாவது எந்த சர்வ்லெட்டு கொடுக்குறதுன்னு பார்க்கும், அது போய் சர்வீஸ் ஏரியாவை கால் பண்ணும், அது டிபியை கனெக்ட் பண்ணும், அவங்க ரெஸ்பான்ஸை வந்து மாடலாக கொடுப்பாங்க, அந்த மாடலோடு சேர்ந்து எந்த வியூவுக்கான மாடல் இது அப்படிங்கிற வியூ நேமையும் நம்ம எடுத்துக்குவோம். அப்போ நமக்கு வர்ற ரெஸ்பான்ஸ் மாடலுங்கிறது டிபியிலேருந்து வர்ற டேட்டா, அந்த ரெஸ்பான்ஸும் எந்த வியூக்கு இதை டிஸ்பிளே பண்ணணுங்கிறதையும் நாம் திரும்ப ரெஸ்பாண்ட் பண்ணுவோம்.
அப்போ அந்த வியூட்ட போய் நான் இப்போ எதை டிஸ்பிளே பண்ணணுங்கிறத இந்த வியூ ரிசால்வர் பார்ப்பார். அப்படி பார்த்து அவங்க கொடுக்குற வியூவை நம்ம ரெஸ்பான்ஸாக பாஸ் பண்ணுறோம். இதுதான் நம்ம நேற்று பண்ண டிஸ்கஷன், கரெக்டாக? அப்போது இதில் செப்பரேஷன் ஆஃப் கன்சர்ன்ஸுங்கிறது என்னென்னா, எனக்கு இந்த மாடல் என்ன மாதிரியான டேட்டாவை கொடுக்குது அது பற்றி எனக்கு ஒரே இல்லை. அதே மாதிரி இந்த வியூ என்ன மாதிரியான வியூ, இந்த வியூவில் நீங்கள் வந்து டைனமிக் HTML யூஸ் பண்ணுறீங்களா, இந்த வியூவில் இல்லைனா அப்பாச்சிலேருந்து இந்த வெலாசிட்டிலாம் இருக்குது அந்த மாதிரி வெலாசிட்டி மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை ஜாவாவோட டிஃபால்ட்டாக இருக்கிற ஜாவா சர்வர் பேஜஸ் யூஸ் பண்ணுறீங்களா, என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரண்ட் எண்டுக்கு கோடிங்கை டிஸ்பிளே பண்ண போகிறீங்க அப்படின்னு இது கவலையே படாது. என்னோடய வேலை உள்ளே கொடுக்கணும், வெளியில் வாங்கணும், அவ்வளோதான். நீங்கள் வந்து அதை எப்படி கேட்குறீங்க அதை பற்றி எனக்கு ஒரே இல்லை. வியூ எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி கொண்டு போய் கொடுக்க போகிறோம். அப்போது இந்த மாடலும் இந்த வியூவும் தனித்தனியாக இருக்கும். அதே மாதிரி இந்த கண்ட்ரோலரும் இந்த வியூவும் தனித்தனியாக இருக்கும். கண்ட்ரோலரோட வேலை உள்ளே கொண்டு போய் வைக்கிறது, ரெக்வெஸ்ட்டை கொண்டு போய் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுறது, வர்ற ரெஸ்பான்ஸை எந்த வியூவுக்கு கொடுக்கணும்னு பார்த்து கொடுக்குறது, அவ்வளோதான் கண்ட்ரோலரோட வேலையே தவிர, அந்த வியூ எப்படிப்பட்ட வியூ நம்ம சுருக்கமாக புரிஞ்சுக்கணுன்னா என்ன அர்த்தம், நீங்கள் ஒரு ஸ்மார்ட் டிவி வச்சுருக்கீங்க, அந்த ஸ்மார்ட் டிவியில் அமேசான் ப்ரைம் இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது, சன் நெக்ஸ்ட் இருக்குது, Z5 இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஆப் இருக்குது. நீங்கள் எந்த ஆப்பை கிளிக் பண்ணால் எப்படி வியூ இருக்கணும் அப்படிங்கிறது பற்றி ரிமோட் கண்ட்ரோல் கவலைப்படாது. அதே தான் இங்கேயும், அந்த வியூ எப்படி இருக்கணும், அது HDயில் இருக்கணுமா இருக்கக்கூடாதா, அதை பற்றிலாம் இதுக்கு அக்கறையே கிடையாது, அது தேவையும் கிடையாது ரிமோட் கண்ட்ரோலுக்கு. அப்போது வியூவும் கண்ட்ரோலரும் தனித்தனியாக இருக்கணும். அப்போ வியூவும் கண்ட்ரோலரும் தனித்தனியாக இருக்கணும்னா கண்ட்ரோலர்கிட்ட போய் எனக்கு இந்த ஃபார்மேட்டில் வியூவை கொடுங்கன்னு நான் கேட்கவே கூடாது. எந்த பேஜுன்னு நான் சொல்லணும், ஆனால் என்ன ஃபார்மேட்னு நான் சொல்லக்கூடாது. index.jsp இண்டெக்ஸ்க்கு போகணும்னு நான் சொல்லணும், அது JSP ஃபைலா அது ASP ஃபைலா அதை பற்றின கவலையே எனக்கு இல்லையே, அது வெலாசிட்டியா ஃப்ரீமேக்கரா எதுவுமே அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இப்போ நான் சொல்லியிருக்கிறதுல, இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல உங்களுக்கு என்னென்ன சந்தேகம்? இப்படி நீங்கள் index.jsp கொடுத்தீங்கன்னா இட் இஸ் அகெயின்ஸ்ட் த பிரின்சிபல் ஆஃப் ஸ்ப்ரிங் MVC. என்ன பிரின்சிபலுக்கு அகெயின்ஸ்டானது? செப்பரேஷன் ஆஃப் கன்சர்ன்ஸ் அப்படிங்கிற பிரின்சிபலுக்கு அகெயின்ஸ்டாக நீங்கள் நடந்துக்கிட்டுறீங்கன்னு அர்த்தம். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா இருக்காது? அந்த கன்சர்ன் ஒவ்வொரு கன்சர்னையும் தனித்தனியாக நீங்கள் செப்பரேட்டடாக ஹேண்டில் பண்ணலைன்னு அர்த்தம். அப்போது நான் கண்டிப்பாக இங்கே index.jsp கொடுக்கக்கூடாது. ஆனால் இப்படி கொடுத்துட்டோன்னா இப்போது ஜாவா index.jsp கொடுக்கல, ஓகே, ஆனால் அப்போ இந்த கண்ட்ரோலருக்கு எங்கே இருந்தோ ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும்ல. நான் வந்து ஒரு JSP ஃபைல், ஏன்னா இண்டெக்ஸுங்கிற பேர்லேயே நான் ஒரு JSP ஃபைலையும் வைக்கலாம், ஒரு வெலாசிட்டி ஃபைலையும் வைக்கலாம். அப்போ எந்த இண்டெக்ஸை கால் பண்ணுறது? இப்போ இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? இப்போ என்னோடய கடைசி கேள்வி என்ன கேட்டேன், நான் இந்த இடத்துல index.jsp கொடுக்கக்கூடாதுங்கிறது ஒரு பாயிண்ட். ஓகே, நீங்கள் index.jsp கொடுக்கல, ஆனால் இண்டெக்ஸுங்கிற நேம்லேயே நீங்கள் ரெண்டு ஃபைல் வச்சுருக்கீங்க, index.jsp ஒரு ஃபைல் வச்சுருக்கீங்க, index.velocity இப்போ VM ஒரு ஃபைல் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கலாம், சரியா? அப்போது நான் இந்த ஃபைலை கால் பண்ணணுமா இந்த ஃபைலை கால் பண்ணணுமாங்கிற ஒரு கன்ஃபியூஷன், ரெண்டுமே இந்த அட்மின்ங்கிற ஃபோல்டரில் தான் இருக்குது. அப்போ நான் இப்போ எந்த இண்டெக்ஸை கால் பண்ணணும் அப்படிங்கிற குழப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லலாமா? அனடேஷன் கொடுத்துக்கலாம்ல சார், இப்போ இந்த JSP ஃபைல் தான் கால் ஆகணும், இதுக்கு மேலே அனடேஷன் கொடுக்கலாம்ல. அனடேஷன்ங்கிறது இன்னொரு இன்டெரக்டாக நீங்கள் வியூ என்னங்கிறது தானே சொல்கிறீங்க, வியூவோட ஃபார்மேட் என்னங்கிறது தானே அனடேஷனில் கொடுக்க சொல்கிறீங்க. இப்போ வியூ என்னங்கிறது இதுதான் வியூ, கரெக்டாக? கண்ட்ரோலர் ஒரு வியூவை கால் பண்ணுது, இதுதான் நம்மளோட ரிமோட் கண்ட்ரோல் பேர் தான், இது போய் ஒரு வியூவை கால் பண்ணுது, அந்த வியூ இது தான், இதை தான் நீங்கள் டிஸ்பிளேவாக பார்க்குறீங்க, கரெக்டாக? அப்போ அந்த வியூவோட ஃபார்மேட் என்னங்கிறத பற்றி கண்ட்ரோலர் கவலைப்படக்கூடாது, அதான் பாயிண்ட். அது ஒரு கேள்வி இருக்குது. நான் கேட்குறது வீட்டில் உங்கள் வீட்டில் டிவி ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது, நீங்கள் அதில் வந்து சிடி போட்டு பார்க்குறீங்களா, இல்லை கேபிள் கனெக்ஷனா, இல்லை இன்டர்நெட்டாங்கிறத பற்றி ரிமோட் கண்ட்ரோலுக்கு கவலை இல்லை. கண்ட்ரோலர் ஒன்றுன்னு ப்ரெஸ் பண்ணால் இப்போ என்ன மோடில் ஒன்று ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க அதில் நான் 1வது சேனலுக்கு போகணும், அதான பாயிண்ட், கரெக்டா? அப்போது இந்த கண்ட்ரோலருக்கு இது இருக்கக்கூடாதுங்கிறது கரெக்டு, இப்படி JSP வெலாசிட்டினோ இருக்கக்கூடாதுங்கிற பாயிண்ட் கரெக்டு, ஆனால் ஒரே நேமில் 2-3 இருந்தால் நான் எதை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு தான் தனியாக இந்த application.properties ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் ஃபைல் வச்சுருவாங்க. இந்த டிஸ்கஷனுக்காக தான் நம்ம இந்த அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு போகிறோம்.
அப்போ இந்த அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டியில் என்ன சொல்லிடுவாங்க, என்னோட ஃபைல் லொக்கேஷனோட ஸ்டார்டிங் ஏரியா என்ன, அதுதான் ப்ரிஃபிக்ஸ்னு சொல்லுவாங்க. இன்னொன்று சஃபிக்ஸ், அதே மாதிரி என்னோடய ஃபைல் என்ன எக்ஸ்டென்ஷனில் முடியுது, இதை ரெண்டையும் அனடேஷனில் காமனாக கொண்டு போய் வச்சுருவாங்க. அனடேஷனில் இல்லை, அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸில் காமனாக கொண்டு போய் வச்சுருவாங்க. அப்போ இந்த அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் எங்கே இருக்குது கரெக்டாக, அதை தான் நம்ம போய் தேடணும். அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ்னு எங்கேயாவது இருக்கா? இந்த இருக்கா ரிசோர்ஸஸில் அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒன்று இருக்கா? அப்ளிகேஷன் டாட், இது ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் ஃபைல், அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ், வெறும் எம்டியாக இருக்கும். இந்த எம்டி ஃபைலில் போயிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணணும். ப்ரிஃபிக்ஸ் வரலையா? சரி, இப்போ ப்ரிஃபிக்ஸ் எப்படி ஆட் பண்ணணும்னா, நான் ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணுறேன், ஸ்ப்ரிங்கில் எம்விசி யூஸ் பண்ணுறேன், அந்த எம்விசிக்கான வியூ டாட் ப்ரிஃபிக்ஸ். இது பொதுவாக டைப் பண்ணிங்கன்னா வந்துடும், நீங்கள் ப்ரிஃபிக்ஸ்ன்னு டைப் பண்ணாலே வந்துடும். இந்த ப்ரிஃபிக்ஸாக என்னோட அட்மின் பேஜ் இருக்கும், அட்மின் ஃபோல்டர். இதானே அட்மின் ஃபோல்டர், இந்த அட்மின் ஃபோல்டருக்குள்ளே தானே இண்டெக்ஸ் வச்சுருக்கேன், அதனால் என்னோடய அட்மின் ஃபோல்டர் இருக்கும். அதை சொல்லிட்டேன், இதுதான் என்னோடய ப்ரிஃபிக்ஸ். இதே மாதிரி சஃபிக்ஸ், சஃபிக்ஸில் இப்போ நிறைய காமிக்கும், இதில் தீம் லீஃப் காமிக்கும், ஃப்ரீ மார்க்கர் காமிக்கும், நிறைய காமிக்கும். இப்போ நம்ம தீம் லீஃபோ ஃப்ரீ மார்க்கரோ யூஸ் பண்ணல, நம்ம டைரெக்டாக ஜேஎஸ்பி தான் யூஸ் பண்ணுறோம், அதனால் டைரெக்டாக எம்விசி ஸ்ப்ரிங் எம்விசி டாட் வியூ டாட் சஃபிக்ஸே கொடுத்துக்கலாம். இதை கொடுத்துட்டு என்னோடய சஃபிக்ஸ் டாட் ஜேஎஸ்பி, அவ்வளோதான். அப்போ ஒவ்வொரு தடவை ப்ரோக்ராம் ரன் ஆகும் போதும் உங்களோட சஃபிக்ஸ் என்ன ப்ரிஃபிக்ஸ் என்னன்னு இங்கே வந்து பார்க்கும், அதுக்கேற்ற மாதிரி ரன் ஆகும். அப்போ நான் இந்த ஜேஎஸ்பியும் ரிமூவ் பண்ணிடலாம், இந்த ஜேஎஸ்பியும் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நான் எந்த ஃபோல்டரில் மூவ் என்னாலும் மூவ் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட் புரியுதா? இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்கலாம், ரன் பண்ணி பார்த்து பழையபடி ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ரெஸ்பான்சிபிலிட்டி தேவையில்லை, அதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். இது ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்குறேன். இப்போ ப்ராஜெக்டை சர்வரை ரன் பண்ணிட்டோம், சர்வர் ரன் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட வேலை என்ன, இங்கே போயிட்டு லோக்கல் ஹோஸ்ட் நேற்று என்னங்க கொடுத்தோம், இண்டெக்ஸா, இண்டெக்ஸ்னு கொடுத்து பார்ப்போம். ஆ ஹை, திஸ் இஸ் வீரான் வந்துச்சு, இதான் நேற்றும் கொடுத்துருந்தோம். இது புரியுதா? இப்போதைக்கு இதை ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்போ அப்ளிகேஷன் இது எல்லா ப்ராஜெக்ட்லேயும் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி ரிசோர்ஸஸில் அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபைலில் போய் இப்படி மாற்றுவாங்க. அப்போ நமக்கு இப்போ அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபைல் யூஸ் பண்ண தெரிஞ்சிருச்சு. ஓகே, இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறேங்கிறத சொல்கிறேன். யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து இப்படி சும்மா திஸ் இஸ் வீரான்லாம் கொடுத்துட்ருக்க மாட்டோம். இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுப்போம், அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் நம்ம ஒரு இன்புட் கொடுப்போம், அந்த இன்புட்டை சப்மிட் பண்ணுவோம், அது டிபியில் போயிட்டு இப்போ நான் அந்த இடத்துல வீரான்னு நான் அந்த இடத்துல டைப் பண்ணணும். எனக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வேணும், அதில் வாட் இஸ் யுவர் நேம்னு கேட்டால் நான் வீரா சிங்காரம் இந்த மாதிரி ஏதாவது டைப் பண்ணணும். அப்படி டைப் பண்ணும்போது நான் ஓகே கொடுக்குறேன்னா எனக்கு ஒரு பாப்பப்பில் ஹாய் சிங்காரம், வெல்கம் டு அவர் பேஜ், ஹாய் வீரா, வெல்கம் டு அவர் பேஜ்னு வரணும். அப்போ அதுக்கான கோடிங்கை நான் இந்த ஜேஎஸ்பிக்குள்ளே எழுதணும். ஒரு பாப்பப் எப்படி, அலர்ட் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி அலர்ட் பாக்ஸ்லாம் எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறதெல்லாம் எழுதணும். அதை அடுத்து எழுதுவோம், சரியா? அது ரொம்ப ஈஸி தான், அது ஒன்றும் கஷ்டமான விஷயம் கிடையாது. அதுக்கு முன்னாடி இந்த ஸ்ப்ரிங் ஆங்கிளில் இதை டிஸ்கஸ் பண்ண போகிறேன். நீங்கள் இந்த இடத்துல ஒரு பாப்பப்பில் நீங்கள் வந்து வீரான்னு கொடுக்குறீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் என்ன ஆகும், இந்த யூஆர்எல் என்ன ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த யூஆர்எல்ல நீங்கள் இங்கே ஒரு யூஆர்எல் வச்சுருக்கீங்களா, அந்த யூஆர்எல் எப்படி மாறும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இந்த யூஆர்எல்ல குவெஸ்டின் மார்க் வரும், குவெஸ்டின் மார்க் வந்து நீங்கள் என்ன தேடுறீங்களோ அந்த கண்டென்ட் இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் சாம்பிள் காமிக்கிறேன்னே, இப்போ நான் கூகுளுக்கு போயிட்டேன், கூகுள் டாட் காம். இப்போ நம்மளோட யூஆர்எல் என்ன, கூகுள் டாட் காம். சரி, கூகுள் டாட் காம். இப்போ நான் இங்கே போயிட்டு கூகுளில் போயிட்டு ஜாவா அப்படின்னு டைப் பண்ணுறேன், அவ்வளோதான். ஜாவான்னு டைப் பண்ண உடனேயே இங்கே பாருங்களேன், பின்னாடி இருக்கிறதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் ஏதோ பெரிய இது, அதெல்லாம் பின்னாடி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இந்த சர்ச் குவெரி எப்படி மாறி இருக்குது பாருங்கள், இந்த இடத்த பாருங்கள், இதை நான் காப்பி பண்ணி பார்க்குறேன். என்னோடய யூஆர்எல் எப்படி மாறி இருக்குது பாருங்கள், முதல்ல கூகுள் டாட் காம்னு இருந்தது, இப்போ கூகுள் டாட் காம் ஸ்லாஷ் சர்ச் குவெஸ்டின் மார்க், நான் கேட்ட க்யூ, நான் வந்து ஜாவான்னு டைப் பண்ணேன். இப்போ நான் இதை மாற்றணுன்னா இந்த இடத்துல இங்கே தான் போய் டைப் பண்ணணுங்கிறது இல்லை, இங்கேயே நான் போய் மாற்றிக்கலாம். எப்படி, இந்த இடத்துல ஜாவாங்கிற இடத்துல இப்போ நான் ஜாவான்னு தேடலை, சரியா? நான் இதை எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுவோம். இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய குவெரியாக இருக்குது பாருங்கள், இவ்வளோ பெருசு. எனக்கு இது எதுவுமே தேவையில்லை,
இதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது. நான் இந்த இடத்துல ஜாவா தேடலை, இப்போ நான் இந்த இடத்துல பைத்தான்னு போய் தேட போகிறேன்னா நான் குவெரியை இப்படியே அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் வந்து இந்த ஹெச்டிஎம்எல்ல எப்படி இதெல்லாம் பண்ணுறது அப்படின்னு கற்றுக்கிட்ட வரைக்கும் நான் இப்படி பைத்தான்னு கொடுத்தேன்னா பைத்தானோட சர்ச் வந்துடும். அப்போ இந்த இடம் தான் அந்த க்வெஸ்டின் மார்க்குக்கு அப்புறம் க்யூ ஈக்குவல்ஸ் டு பைத்தான் அப்படின்னு கொடுக்குறீங்கல்ல, இந்த க்யூ ஈக்குவல்ஸ் டு பைத்தான்ங்கிறது இது ஒரு ப்ராப்பர்ட்டி. இது க்யூ, அந்த க்யூங்கிறது ஒரு கீ, பைத்தான்ங்கிறது நீங்கள் கொடுக்குற வேல்யூ, ஒரு ஜோடி. நான் வந்து குவெரியாக இந்த பைத்தானை தேடுறேன், நான் குவெரியாக ஜாவாவை தேடுறேன், அதுக்கு முன்னாடி இப்படி க்வெஸ்டின் மார்க் சேர்த்துக்கிடுறேன் அப்படிங்கிறது. இதை தான் என்ன சொல்லுவாங்க, கூகுள் டாட் காம்ங்கிறது நான் வந்து சர்வர்லேருந்து எனக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ், அந்த ரெஸ்பான்ஸுக்கு நான் இப்போ அனுப்புகிற கிளையண்ட் டேட்டா பைத்தான். எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கூகுளிலேருந்து கிடைச்சிது, அந்த ரெஸ்பான்ஸில் நான் இப்போ ஒரு கிளையண்ட் டேட்டாவை அனுப்புகிறேன். அப்போ இந்த மாதிரியான ஒரு கிளையண்ட் டேட்டாவை நான் எப்படி ஸ்ப்ரிங்கில் பண்ணுறது? நான் கேட்குறது புரியுதா? இப்போ கூகுள் டாட் காமில் எப்படி இப்படி நடந்திருக்கோ, இப்போ என்னோடதும் ஒரு வெப்சைட் தான், லோக்கல் ஹோஸ்ட்டுங்கிறது ஒரு வெப்சைட் தான். நான் இந்த இடத்துல ஒரு க்வெஸ்டின் மார்க் கொடுத்து நான் இப்படி நேம் ஈக்குவல்ஸ் டு ராஜா இப்படி ஏதோ ஒன்று நான் கொடுக்கணும், இப்படி என்டர்னு கொடுத்தேன்னா எனக்கு இந்த இடத்துல ராஜான்னு டிஸ்பிளே ஆகும். இதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். எப்படி கூகுள் அதோட வேலையை போய் பைத்தான்னு செஞ்சுதோ அதே மாதிரி நேம் ராஜான்னு கொடுத்தா அந்த ராஜா எனக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். இப்படி கிளையண்ட் டேட்டாவை நான் எப்படி ஸ்ப்ரிங் பூட்டில் பண்ணுறது, இதுதான் என்னோடய கேள்வி. அப்போ இந்த கிளையண்ட் டேட்டா நீங்கள் சொல்லுங்களேன், இப்போ இந்த கிளையண்ட்டு இங்கே கொடுக்குற டேட்டா முதல்ல ஜேஎஸ்பிக்கு போகணுமா கண்ட்ரோலருக்கு போகணுமா? இது வரைக்கும் நீங்கள் படிச்சிருக்கிற நாலேஜ் வச்சு சொல்லுங்கள். கண்ட்ரோலருக்கு தான் சார். கண்ட்ரோலர், பெர்ஃபெக்ட், கண்ட்ரோலருக்கு போகணும். அப்போ இப்போ என்னோடய வேலை இங்கே தான் இருக்குது, கண்ட்ரோலரில் தான் இருக்குது. அப்போ கண்ட்ரோலரில் போயிட்டு இந்த இடத்துல எப்படி நான் இந்த டேட்டாவை வாங்குறது அப்படின்னு பார்க்கணும். அப்போ டேட்டாவை வாங்குறது ஏற்கனவே நான் இந்த இண்டெக்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இண்டெக்ஸ்னு ஒன்று வச்சுருக்கேன், சரியா? சர்வ்லெட் படிக்கும்போது சர்வ்லெட்டில் நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருந்தேன்னா ரெண்டு விஷயம் சொல்லியிருந்தேன். சர்வ்லெட்டில் சர்வ்லெட் பற்றின நம்ம ஒரு டிஸ்கஷன் வச்சுருந்தோம்ல, அதில் ரெண்டு விஷயம் என்னது, ஒன்று ஹெச்டிடிபி சர்வ்லெட் ரெக்வெஸ்ட், அந்த ரெக்வெஸ்ட் தான் இப்போ நான் அனுப்புகிறேன். இப்போ நான் வந்து இந்த இடத்துல நேம் ஈக்குவல்ஸ் டு ராஜாங்கிறது என்னோடய ரெக்வெஸ்ட், அதுக்கு என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் இந்த ஹெச்டிஎம்எல் ஃபைல்லையே இந்த இடத்துல ராஜான்னு பிரிண்ட் ஆகணும், இல்லை வீரான்னு கொடுத்தா வீரான்னு பிரிண்ட் ஆகணுங்கிறது, இந்த இடத்துல பிரிண்ட் ஆகணுங்கிறது என்னோடய எக்ஸ்பெக்டட் ரெஸ்பான்ஸ். அதை சர்வ்லெட்டில் என்ன சொல்லுவாங்க, ஹெச்டிடிபி சர்வ்லெட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சர்வ்லெட்டோட ஐடியா. அதை நான் இங்கே எப்படி கொண்டு வரேன், நான் ஒரு ரெக்வெஸ்ட் கொடுக்குறேன், எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வேணும், சரியா? இதை நான் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற டிஸ்கஷன். இப்போ என்ன பண்ணலாம் தெரியுமா? ரொம்ப ஈஸி, இந்த சர்வ்லெட் ஐடியாவே நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி? இப்போ எனக்கு வரப்போகிறது ஒரு ஹெச்டிடிபி சர்வ்லெட் ரெக்வெஸ்ட். எனக்கு யூஸர் ஒரு ரெக்வெஸ்ட் அனுப்புகிறார்ல, ஹெச்டிடிபி சர்வ்லெட் ரெக்வெஸ்ட், நான் அதுக்கு ரெக்வெஸ்ட்னு பேர் வச்சுக்கேன். இப்போது யூசர் இந்த இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல்க்கு தான் வராரு, அந்த இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல்லேருந்து தான், கரெக்டு தானே, இந்த இண்டெக்ஸுக்கு தான் வராரு, கரெக்டா? இங்கே இவர் இண்டெக்ஸ் கொடுக்குறாரு, இந்த இண்டெக்ஸ் கொடுத்த உடனே நான் இங்கே வரேன். இங்கே வந்து அவர் இப்போ தான் முதல் தடவையாக அவர் ஒரு ரெக்வெஸ்ட்டோடு வரார். முன்னாடி வெறுமனே இண்டெக்ஸ் கேட்டார், நான் இண்டெக்ஸ் பேஜை டிஸ்பிளே பண்ணிட்டேன். இப்போது அவர் இண்டெக்ஸ் கேட்கும்போது எனக்கு ஒரு ரெக்வெஸ்ட்டோடு வராரு. அப்போ இப்படி ரெக்வெஸ்ட்டோடு வந்தார்னா நான் என்ன பண்ணணும்? அப்போ அந்த ரெக்வெஸ்ட்டை முதல்ல வாங்குகிறேன். அவர் எனக்கு அனுப்புறது ஒரு சர்வர், என்னோடய சர்வ்லெட்டுக்கு அனுப்புகிற ரெக்வெஸ்ட், அதை ஹெச்டிடிபியிலேருந்து அனுப்புகிறாரு. நீங்கள் ஹெச்டிடிபி தானே, ப்ரௌசர்லேருந்து தானே அனுப்புகிறோம். அப்போ ஹெச்டிடிபி ரெக்வெஸ்ட் எனக்கு வருது. அப்போ இந்த ஹெச்டிடிபி ரெக்வெஸ்ட்லேருந்து, அப்போ இந்த ஹெச்டிடிபி ரெக்வெஸ்ட்டுங்கிறது என்னது, சர்வ்லெட் ரெக்வெஸ்ட்டுங்கிறது ஜாவா எக்ஸ் டாட் சர்வ்லெட் டாட் ஹெச்டிடிபி ஹெச்டிடிபி சர்வ்லெட் ரெக்வெஸ்ட். இதை பார்த்தாலே என்ன சொல்லிடலாம், ஏதோ கிளாஸ் மாதிரி தெரியுது, வேணா போய் தேடி பார்த்துக்கலாம். ஹெச்டிடிபி சர்வ்லெட் ரெக்வெஸ்ட்னா என்னது, ஜாவா டாக்ஸ் போய் பார்ப்போம், HTTP சர்வ்லெட் ரெக்வெஸ்ட். இன்டர்ஃபேஸ் HTTP சர்வ்லெட் ரெக்வெஸ்ட், சர்வ்லெட் ரெக்வெஸ்ட்டோட சப் இன்டர்ஃபேஸ். இது என்ன பண்ணுது, இந்த சர்வ்லெட் கண்டெய்னர் கிரியேட்ஸ் அன் HTTP சர்வ்லெட் ரெக்வெஸ்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் பாசஸ் இட் அஸ் அன் ஆர்குமெண்ட் டு த சர்வீஸ் மெத்தட்ஸ். அந்த சர்வீஸ் மெத்தட் தான் நம்ம இங்கே வச்சுருக்கிறது, எது, இந்த இண்டெக்ஸ்ன்னு வச்சுருக்கிறது. நம்ம சும்மா இண்டெக்ஸ்ன்னு வச்சுருக்கோம், டூ கெட் டூ போஸ்ட்னு வைக்காமல் இதில் வச்சுருக்கிறது. இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா?
யூசர் அனுப்புகிற ரெக்வெஸ்ட்டை நம்ம HTTP சர்வ்லெட் ரெக்வெஸ்ட்டாக வாங்குகிறோம். இப்போ என் கையில் இருக்கிறது, இப்போ நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட, இந்த இடத்துல போயிட்டு நான் க்வெஸ்டின் மார்க் நேம் ஈக்குவல்ஸ் டு முத்து, நேம் ஈக்குவல்ஸ் டு ராஜா, இந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுக்க போகிறேன், சரியா? அப்போ நான் இங்கே கொடுக்குறது ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ. இந்த இடத்துல நேம் ஈக்குவல்ஸ் டு ராஜான்னு கொடுக்க போகிறேன். இந்த இடத்துல நேம் ஈக்குவல்ஸ் டு ராஜா அப்படின்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு ராஜான்னு பிரிண்ட் ஆகணுங்கிறது எதிர்பார்ப்பு. ஆனால் இது எனக்கு எப்படி வருது, ஒரு ரெக்வெஸ்ட் ஆப்ஜெக்டாக வருது. அப்போ நான் அந்த ரெக்வெஸ்ட்டை கூப்பிட்டு ரெக்வெஸ்ட் ரெக்வெஸ்ட் நீ ஒன் நீ அனுப்ப உன்ட்ட வந்து அவரை வந்து பேர் அனுப்பிச்சிருப்பார்ல, இப்படி நேம்னு ஒன்று அனுப்பிச்சார்ல, அந்த நேம்னு என்னப்பா அனுப்பிச்சார், அதை எனக்கு கொஞ்சம் சொல், நான் இண்டெக்ஸில் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு நான் ரெக்வெஸ்ட்டுக்கிட்ட கேட்கணும். அப்போ நான் இப்போ போய் ரெக்வெஸ்ட்டுக்கிட்ட ரெக்வெஸ்ட் டாட் கெட் பேரா ரெக்வெஸ்ட் டாட் கெட் பேராமீட்டர் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பேரில் அனுப்பிச்சார், இந்த இடத்துல நேம்னு அனுப்பிச்சிருக்கார், கரெக்டாக நேம் ஈக்குவல்ஸ் டு ராஜான் தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல நான் எனக்கு அவர் நேம்னு ஒன்று அனுப்பிச்சார்லப்பா, அதை எனக்கு கொஞ்சம் சொல்லுப்பா அப்படின்னா இந்த ரெக்வெஸ்ட் வந்து நேம்னு அனுப்பிச்சது என்னன்னு சொல்லிடும், சரியா? அந்த நேம்னு அனுப்பிச்சது ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவாக இருக்குன்னா அதை நான் ஸ்ட்ரிங் எஸ் அப்படின்னு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். என்ன நடந்திருக்கு, HTML-லேருந்து ஒரு ரெக்வெஸ்ட் வந்திருக்கு, அதை கண்ட்ரோலர் வாங்கியிருக்கு, கண்ட்ரோலர் வாங்கி அந்த ரெக்வெஸ்ட்டில் இருக்கிற பேராமீட்டர், அந்த ரெக்வெஸ்ட்டில் நிறைய, இப்போ நான் நேம் மட்டும்தான் அனுப்பணுமா அந்த இடத்துல, அப்படி இல்லையே நேம் அண்ட் ஏஜ் ஈக்குவல்ஸ் டு 23 அனுப்பலாம், அண்ட் சிட்டி ஈக்குவல்ஸ் டு சென்னைன்னு அனுப்பலாம், இப்படி நிறைய ரெக்வெஸ்ட் அனுப்பலாம்ல. நான் சொல்கிறது புரியுதா? இதில் என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்டுருங்க, ஏன்னா அப்பப்போ சந்தேகத்தை சொல்லிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ இவ்வளோ தான், இது இதை அனுப்புகிறோம், அடுத்து இதை அனுப்புகிறோம், அடுத்து இதை அனுப்புகிறோம், அப்போ இதில் என்ன டீட்டெயில் வேணும் அப்படின்னா அதுக்கு தான் இந்த ரெக்வெஸ்ட் டாட் கெட் பேராமீட்டர். நீங்கள் நேம்னு மட்டும் கேட்குறீங்க, அதை ஸ்டோர் பண்ணணும்னா ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எஸ் எங்கே போகணும்னு ஆசைப்பட்றேன், அப்போ யூசர் அங்கே என்ன நேம் கொடுக்குறாரோ அது என்னோட ரெஸ்பான்ஸில், எந்த ரெஸ்பான்ஸில் இந்த இடத்துல அவர் இந்த இடத்துல டைப் பண்ணி முடித்து என்டர் அடிப்பார்ல, அப்போ இங்கே அது டிஸ்பிளே ஆகணும்னு எதிர்பார்க்குறேன். அப்போ அது எங்கே போகணும், என்னோடய இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்பிக்கு போகணும். அப்போ இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்பிக்கு போகணுன்னா யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன், என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன், சரியா? இப்போது நம்ம ஜாவா ப்ரோக்ராமர் இதெல்லாம் நமக்கு புரிஞ்சிருச்சு. இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்பிங்கிறது ஜாவா ஃபைலா? ஏன் ஜேஎஸ்பின்னு ஒன்று கற்றுக்க போனோம், ஏன் சர்வ்லெட்டை விட்டுட்டு ஜேஎஸ்பி கற்றுக்க போனோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சர்வ்லெட்டும் கற்றுக்கிட்டோம், ஜேஎஸ்பியும் தெரிஞ்சுக்கிட்டோம், சர்வ்லெட்லேருந்து ஜேஎஸ்பிக்கு போகிறதுக்கு ஒரு ரீசன் சொன்னோம், என்ன ரீசன் ஞாபகம் இருக்கா? டெம்ப்ளேட் ப்ரொவைட் பண்ணணும்னு சொன்னீங்க. டெம்ப்ளேட் ப்ரொவைட் பண்ணோம், கரெக்ட். இது வந்து ஃப்ரண்ட் சைடுங்க, அது வந்து சர்வ்லெட் கோடுங்கிறது வந்து கஷ்டம். நீங்கள் சர்வ்லெட் கோடுங்கிறது உங்களோட ஜாவா கோடிங்குள்ளே நீங்கள் HTML டிசைனை கொண்டு வர்றது. அப்போ ஜாவா கோடுக்குள்ளே HTML டிசைன் வந்து நல்லா இருக்காது, HTML கோடுக்குள்ளே நீங்கள் ஜாவாவை கொண்டு போங்க, ஏன்னா இது டிசைன் பார்ட். அப்போ இந்த HTML டிசைன் பண்ணிகிட்டு இருக்கிற ஒருத்தருக்கு ஜாவா நாலேஜ் ரொம்ப சூப்பராக இருக்குமா, அவ்வளோ சொல்ல முடியாதா? இந்த ஃப்ரண்ட்டை டிசைன் பண்ணிகிட்டு இருக்கிறவர் இவர் டிசைனர், கரெக்டா? இவர் வெப் டிசைனர், எப்படி டிஸ்பிளே ஆகணுங்கிற வெப் டிசைனர். பொதுவாக வெப் டிசைனர்ஸ்க்கு ஜாவா நாலேஜ் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறது தப்பு. எப்படி ஒரு ஜாவா டெவலப்பருக்கு HTML நாலேஜ் இருக்கணும், 100% இருக்கணும்னு எதிர்பார்க்கறது ப்ராக்டிக்கலாக எப்படி 100% ஒத்து வராதோ, அதே மாதிரி ஒரு ஜேஎஸ்பி டிசைனர் இருப்பார்ல, ஒரு வெப் டிசைனர் இருப்பார்ல, அவருக்கு ஜாவா நாலேஜ் இருக்கணும்னு எதிர்பார்க்கறது முடியாது. அதை மீறி உங்களோட ஜாவா கோடிங் இங்கே கொண்டு வரணுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இப்படி இதெல்லாம் கொடுத்துக்கலாம், இப்படி பெர்சன்டேஜ் சிம்பிள்லாம் கொடுத்து நீங்கள் உங்களோட ஜாவா கோடிங்கை இங்கே எழுதிக்கலாம். எப்படி? HTTP சர்வ்லெட், உங்களுக்கு அங்கேருந்து வர ரெக்வெஸ்ட்டை வாங்கணும்ல, அந்த ரெக்வெஸ்ட்டுக்கு வாங்கி அதை ரெக்குன்னு வச்சு அதை அந்த கோடெல்லாம் இதில் எழுதிக்கலாம். ஏன்னா இங்கே அவர் என்ன பாஸ் பண்ணிட்டார், என்னோட கெட் பேராமீட்டரில் என்னோட ஸ்ட்ரிங் எஸ்ஸை வந்து வாங்கிட்டார், கரெக்டாக? இந்த வாங்கி இதுக்கு அனுப்புகிற வேலையை தான் நம்ம இப்போ செய்யணும். இதை எப்படி பண்ணுறது, அவ்வளோதான் இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி. இந்த மூவ் பண்ணுறதில் இந்த இடத்துல முடிஞ்ச வரைக்கும் ஜாவா கோடை அவாய்ட் பண்ணிடணும். எப்படி நமக்கு HTML மேலே ஒரு பெரிய விருப்பம் இருக்காதோ, அதே மாதிரி ஜாவா கோடு மேலே HTML டிசைனருக்கு பெரிய விருப்பம் இருக்காது. அவருக்கு அதை பார்த்தோன்னே அவர் கொஞ்சம் தயங்கலாம். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இந்த மாதிரியான இடத்துல
இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு முதல்ல இந்த கோடை எப்படி அனுப்பலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. அப்போ கோடை அனுப்புறதே இப்படி வந்து டைரெக்டாக ஸ்ட்ரிங்காக அனுப்புறதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு யோசிப்பாங்க. அப்போது வேறு ஏதாவது ஒரு ஆப்ஷனில் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். வழக்கமாக இப்போ தான் ஹெச்டிடிபி செஷன் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் பற்றி வருவாங்க. என்ன டிஸ்கஷன்? ஹெச்டிடிபி செஷன் அப்படிங்கிறது. இப்போ ஹெச்டிடிபி செஷன்னா என்னது? செஷன் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். ஹெச்டிடிபி செஷனுங்கிற வார்த்தை வேணால் புதுசாக இருக்கலாமே தவிர, இன்டர்நெட்டில் ஐஆர்சிடிசியில் டிக்கெட் புக் பண்ணும்போதோ பேங்க் வெப்சைட்டில் லாகின் ஆகும்போதோ ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் லாக் அவுட் ஆகிறத பார்த்துருக்கீங்களா? அதுதான் ஹெச்டிடிபி செஷன். எல்லா வெப்சைட்ஸுமே இந்த மாதிரி செஷன் மெயின்டைன் பண்ணுவாங்க. ரெண்டு ரீசனுக்காக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒன்று செக்யூரிட்டி. பேங்க் வெப்சைட்லாம் ஒருத்தர் போவார், ப்ரௌசிங் சென்டரில் போய் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு வந்துட்டார்னா அடுத்து ஒரு மணி நேரம் கழித்து போகிற ஒருத்தர் அதை யூஸ் பண்ணிடக்கூடாது. எவர் ரொம்ப நேரமாக ஐடியலாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக லாக் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற யூசரோட டேட்டா செக்யூரிட்டி. இது ஒரு முக்கியமான ரீசன். இன்னொன்று டிராஃபிக். நான் போவேன், நான் போய் ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணி வைப்பேன், இதே மாதிரி 100,000 பேர் அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி வச்சிட்டாங்கன்னா அடுத்து வர்றவங்களுக்கு அந்த வெப்சைட் ஸ்லோவாக ரெஸ்பாண்ட் பண்ணும். ஏன்னா அந்த வெப்சைட் என்ன நினச்சிட்ருக்கோம், 100,000 ரெஸ்பான்சஸ் நம்ம வந்து பாஸ் பண்ண வேண்டியிருக்கு, 100,000 ரெக்வஸ்ட் நம்மக்கிட்ட இருக்குதுன்னு நினச்சிட்ருக்கோம். அதனால் இது ரெண்டையும் மெயின்டைன் பண்ணுறதுக்காக, நல்ல செக்யூரிட்டியை கொடுக்குறதுக்காகவும் கம்மியான டிராஃபிக்கை கொடுக்குறதுக்காகவும் எல்லா ரெக்வஸ்ட்டுமே, நீங்கள் ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்கனாலே அந்த ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட்டை ஒவ்வொரு செஷனோடு அட்டாச் பண்ணுவாங்க. இதோடு சேர்ந்து இந்த செஷனை தான் இவங்க யூஸ் பண்ணிவிட்டு முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். எப்படி நம்ம வந்து ஒரு லாகின் வச்சுருக்கோம், இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ ஆனந்த் விகடன் ஒரு வெப்சைட் இருக்குது, விகடன் .com இருக்குது. நான் போய் இதில் பணம் கட்டி ஒரு யூசராக லாகின் பண்ணிட்டேன். இப்போ என்னோடய யூசர் லாகின் க்ரெடென்ஷியல்ஸ் இருக்கும்ல, அந்த லாகின் க்ரெடென்ஷியல்ஸை நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 10 பேருக்கும் கொடுத்து 10 பேரும் அந்த சைட்டை படிக்கலாமா? அப்படின்னா ஒரு தடவை இந்த யூசருக்கு ஒரு செஷன் க்ரியேட் ஆயிடுச்சுன்னா அதே நேரத்தில் வேறு ஒரு மிஷின்லேருந்து அந்த செஷனை க்ரியேட் பண்ண விட மாட்டாங்க. இப்படி ஒரே யூசனை வாங்கி 10 பேர் படித்தா அவங்களுக்கு லாஸ் இல்லை, அதனால் இப்படி தடுத்துருவாங்க. அதுக்கு யூஸ் ஆகுறதும் இந்த ஹெச்டிடிபி செஷன் தான். அந்த ஹெச்டிடிபி செஷனை இங்கே யூஸ் பண்ண போகிறோம். எப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த ஹெச்டிடிபி செஷனில் தான் இப்போ நம்ம அடுத்தடுத்து பண்ண போகிறோம். அப்போ நான் முதல்ல எனக்கு ஒரு ஹெச்டிடிபி செஷன் அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டேன். ஒரு ஹெச்டிடிபி செஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். சரியா? அப்போ இந்த ஹெச்டிடிபி செஷன் எங்கேருந்து வரணும்? இந்த ரெக்வஸ்ட்லேருந்து வரணும். இந்த இப்போ அவர் அனுப்பிச்சிருக்காரு, அவரோட பேர் அனுப்பிச்சிருக்காரு, அதுக்கு நான் ஒரு செஷன் மெயின்டைன் பண்ணுறேன். அப்போ இந்த ரெக்வஸ்ட்டுக்கிட்ட கூப்பிட்டு எனக்கு ஒரு பேராமீட்டர் கொடுத்த மாதிரி ஒரு செஷன் மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லிடுவேன். எனக்கு இப்போ ஒரு செஷன் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. இந்த செஷன்லேருந்து தான், இந்த செஷனில் நான் அதோட நேமையும் வாங்கி வச்சுட்டேன். வாங்கி வச்சுட்டு இந்த செஷன் இருக்கிற வரைக்கும் ஜாவா எக்ஸ் டாட்ஸ் எவ்வளோ டெஸ்டிபி கொடுத்துக்கலாம். இந்த செஷன் மெயின்டைன் ஆகிற வரைக்கும் அவர் கொடுக்குற நேமை நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கணும் அப்படின்னு யார்கிட்ட போய் சொல்லணும்? செஷன்கிட்ட போய் சொல்லணும். செஷன், நான் ஒரு பேராமீட்டர் வாங்கி வச்சுருக்கேன், அதை நான் உனக்கு சொல்கிறேன். இந்த செஷன் முடிகிற வரைக்கும், அதாவது இந்த ரெக்வஸ்ட்டை நீ ப்ராசஸ் பண்ணுற வரைக்கும், இந்த ரெக்வஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணி ரெஸ்பான்ஸ் அனுப்புகிற வரைக்கும் அதை நீ உன்னோட மைண்டில் வச்சுரு. அந்த ரெஸ்பான்ஸில் நம்ம அவர் கொடுக்குற நேமை நம்ம பாஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் சொல்லணும். எப்படி சொல்கிறது? செஷன்கிட்ட போய் செஷன் செட், எப்படி கெட் கொடுத்தோமோ அதே மாதிரி செட். நீ நான் கொடுக்குற இந்த எஸ் இருக்குல்ல, இந்த எஸ்ஸை, இந்த எஸ் தான் யூசரோட நேம், இந்த எஸ்ஸை யூசர் நேம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ இந்த செஷன் முடிகிற வரைக்கும் ஜாவாவோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெஸ்பான்ஸில் இந்த செஷனை நம்ம யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த யூசர் நேம்னு ஒரு ஒன்று கொடுக்குறோம்ல, அதை இந்த செஷன் முழுக்க நம்ம யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ரெஸ்பான்ஸ் எங்கே இருக்க போகுது? ரெஸ்பான்ஸ் தான் வியூ. ரெஸ்பான்ஸ்னு சொல்கிறது அவர் இண்டெக்ஸ்னு டைப் பண்ண உடனே நீங்கள் என்ன டிஸ்பிளே பண்ண போகிறீங்கிற வியூ. இப்போ நான் இந்த யூசர் நேமை கொண்டு போய் நேரடியாக ஜாவா கோடே இல்லாமல் நேரடியாக இந்த இடத்துல ஒரு டாலர் சிம்பிள் கொடுத்து பிரேசஸ் கொடுத்து யூசர் நேம், அதான பேரை வச்சுருந்தோம், யூசர் நேம் அப்படின்னு கொடுத்தா போதும். இது போல்டாக வேணும்னா போல்டாக, இட்டாலிக்காக எப்படி வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கோங்க. இது புரியுதா? நேரடியாக நீங்கள் இப்படி கொடுத்தா போதும். இப்படி நான் பார்த்ததே இல்லையே, இந்த பிரேசஸ் இந்த டாலர் சிம்பிள்லாம் இப்படி கொடுக்குறத நான் பார்த்ததே இல்லையே. அது அடுத்த டிஸ்கஷன், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். இது ஹெச்டிஎம்எல் கோடு மாதிரியும் இல்லை, எக்ஸ்எம்எல் கோடு மாதிரியும் இல்லை. ஏன்னா ஹெச்டிஎம்எல்னால் டேகு, எக்ஸ்எம்எல்னால் டேக்லாம் வரும்.
ஜாவா கோடு கண்டிப்பாக இல்லை. ஜாவாவில் டாலர் சிம்பிளே யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்பெஷல் கேரக்டரை யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ இது ஜாவா கோடும் இல்லை, அப்போ இது என்னது அப்படின்னு உங்கள் மைண்டில் ஒரு கேள்வி இருக்கலாம். அப்படி இருந்தால் அந்த கேள்வி இருக்கட்டும், அதை நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி, இப்போ நம்ம இப்படி கொடுத்தாச்சு, இந்த யூசர் நேமை இங்கே கொடுத்தாச்சு. எங்கேருந்து வர்ற நேமை, இங்கேருந்து நேம்னு அவர் ஒன்று பாஸ் பண்ணுறாரு, அந்த நேமை வாங்கி எஸ்ன்னு ஸ்டோர் பண்ணி அந்த எஸ்ஸை யூசர் நேமாக என்னோடய செஷனுக்கு மெயின்டைன் பண்ணி அதை நான் இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்பிக்கு கொடுத்துட்டேன். இப்போ ஒரு இப்போ கொஞ்சம் நிறுத்துவோம். இது வரைக்கும் சொன்னதில் உங்களுக்கு கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் சொல்லுங்கள். நான் இப்போ எனக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் வருது, கரெக்டாக? அந்த ரெக்வஸ்ட்டுக்கு நான் எப்போவுமே எந்த ரெக்வஸ்ட்டுக்கும் ஒரு செஷன் மெயின்டைன் பண்ணுவேன். ஏன் செஷன் மெயின்டைன் பண்ணுவேன்னா, அந்த ரெக்வஸ்ட்டில் அவர் கொடுக்குற எல்லா டேட்டாவையும் எடுக்கிறதுக்காக. உங்களுக்குன்னு ஒரு 10 நிமிஷம், நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட்டோடு வரீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கிடுவோம். அந்த 10 நிமிஷம் எல்லா டேட்டாவையும் நான் எடுத்துருவேன். அதுதான் செஷன் மெயின்டைன் பண்ணுறது. அப்போ அந்த செஷனில், அந்த செஷனில் நீங்கள் என்னென்ன டேட்டா வச்சுருக்கீங்களோ அதையெல்லாம் நான் செட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த செஷனுக்கான ஆட்ரிபியூட்ஸ், அந்த செஷன் நீங்கள் பேங்க்குக்கு போகிறீங்க, பேங்க்கில் உங்கள்கிட்ட என்னென்ன டீட்டெயில்ஸ் வாங்குறேன், அவ்வளோதான். இந்த ஒரு தடவை நீங்கள் வந்திருக்கீங்க, இந்த ஒரு தடவை நீங்கள் என்னென்ன கவுண்டர் முன்னாடி நிற்கிறீங்க, கவுண்டர் திருப்பதி கோயிலில் கவுண்டர் முன்னாடி நிற்கிறீங்க, 5 லட்டு கேட்குறீங்க. அப்போ அந்த 5 லட்டு அப்படிங்கிறதும் நீங்கள் அதுக்கு கொடுத்த கேஷும் அந்த செஷனில் மெயின்டைன் ஆகிற இன்புட்ஸ், அந்த ரெக்வஸ்ட்டுக்கான ஆட்ரிபியூட்ஸ். நீங்கள் க்யூவை விட்டு வெளியில் வந்துட்டீங்க, திரும்பவும் போகிறீங்கன்னா திரும்பவும் ஒரு செஷன் க்ரியேட் ஆகும், உங்களுக்கும் அந்த கவுண்டரில் இருக்கிறவருக்கும் திரும்பவும் ஒரு செஷன் க்ரியேட் ஆகும். அப்போ நீங்கள் திரும்ப போயிட்டு 10 லட்டு கேட்கலாம், 20 லட்டு கேட்கலாம். அது அந்த செஷனுக்கான ஆட்ரிபியூட். அது மாதிரி நீங்கள் ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட்டை அனுப்பும்போது ஒரு செஷன் க்ரியேட் ஆகுது. அந்த செஷனில், அந்த செஷனில் என்னென்ன இன்புட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாருல ஒருத்தர், நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாருல, அவருக்கு என்னென்ன இன்புட்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். நீங்கள் நிறைய டீட்டெயில் கொடுப்பீங்க, எல்லா டீட்டெயிலும் தேவையில்லை, எல்லா டீட்டெயிலுமே தேவையில்லை. நீங்கள் கொடுக்குறதுல என்ன டீட்டெயில் வேணுங்கிறத மட்டும், நீங்கள் கொடுக்குறதுல என்ன டீட்டெயில் வேணுங்கிறத மட்டும் எடுத்து அதை அவர் ஸ்டோர் பண்ணிக்கிடுறாரு, அதை இந்த செஷனுக்கு அசைன் பண்ணுறாரு. புரியுதா? இப்போ இந்த செஷன் எங்கே போகுது, நீங்கள் இந்த ஆட்ரிபியூட் எங்கே போகுது, உங்களோட ரெஸ்பான்ஸுக்கு வரப்போகுது. அந்த ரெஸ்பான்ஸில் இப்படி ஒரு லைன் கொடுத்துருக்கேன், இது என்ன பண்ணுங்கிறது தெரியாது, தெரியாமலே இருக்கட்டும். நம்ம திரும்ப சர்வரை ரன் பண்ணுவோம், சர்வரை ரன் பண்ணி இதோட இந்த அவுட்புட் வருதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரியா? இப்போ சர்வர் ரன் பண்ணிட்டேன், இதோட அவுட்புட் வருதான்னு நான் பார்க்குறேன். இப்போ போகிறேன், இப்போ நான் லோக்கல் ஹோஸ்ட் கோலன் 8080 ஸ்லாஷ் இண்டெக்ஸ், இதுதான் இது வரைக்கும் கண்ட்ரோலருக்கு போய்கிட்டு இருந்தது. க்வெஸ்டின் மார்க் நேம் ஈக்குவல்ஸ் டு ராஜா அப்படின்னு கொடுக்க போகிறோம். நேம் ஈக்குவல்ஸ் டு ராஜா. இப்போ நேம் ஈக்குவல்ஸ் என்டர் கொடுக்கல, நேம் ஈக்குவல்ஸ் டு ராஜா கொடுத்தோன்னே அந்த நேம் தான் இந்த எஸ்ஸில் ஸ்டோர் ஆக போகுது. அந்த எஸ்ஸை எடுத்து யூசர் நேமாக நான் ஆட்ரிபியூட் செட் பண்ணி இண்டெக்ஸுக்கு அனுப்ப போகிறேன். இண்டெக்ஸ் எனக்கு அதை பிரிண்ட் பண்ண போகுது, ஹாய் திஸ் இஸ் வீராங்கிறதுக்கு கீழே ராஜான்னு பிரிண்ட் பண்ண போகுது அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு. நடக்குதான்னு பார்ப்போம். இப்போ இங்கே என்டர் கொடுக்க போகிறோம், ராஜான்னு வந்துருச்சா, அவ்வளோதாங்க. இதுதான் இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது என்னது, கிளையண்ட்டோட டேட்டா. இப்போ கிளையண்ட்டு தான் இந்த ரெக்வஸ்ட்டோட ஒரு டேட்டாவை அனுப்பிச்சி வைக்கிறார். அந்த டேட்டாவை நம்ம இப்போ வியூவுக்கு கொண்டு வந்துட்டோம். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஓகே, இப்போ சந்தேகம் எங்கே இருக்குது, இது என்னதுன்னு இருக்குது, இது என்னதுங்க அப்படின்னு இருக்குது. யூஸ்வலாக இந்த இடத்துல ஜாவா கூட முடிஞ்ச வரைக்கும் ஜேஎஸ்பிக்குள்ளே அவாய்ட் பண்ணணும், அது டிசைனர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக. அதனால் இதை என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இதுக்கு பேர் ஜேஎஸ்டிஎல். இப்போ நம்ம இங்கே எழுதியிருக்கிறதுக்கு பேர், அது நீங்கள் ப்ராக்டிஸில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்னென்ன. ஜேஎஸ்டிஎல்னால் என்ன தெரியுமா, ஜேஎஸ்பி ஸ்டாண்டர்ட் டேக் லைப்ரரி. இப்போ நான் டிபியிலேருந்து ஒரு டேட்டா வர வேண்டியிருக்கும், எனக்கு எக்ஸ்எம்எல்லாக ஒரு டேட்டா வர வேண்டியிருக்கும், ஜாவாலேருந்து ஒரு டேட்டா வர வேண்டியிருக்கும். அப்போ நான் அதெல்லாம் எப்படி என்னோடய ஹெச்டிஎம்எல் பேஜில் டிஸ்பிளே பண்ணுறது, அதாவது என்னோடய ஜேஎஸ்பியில் டிஸ்பிளே பண்ணுறது. அதுக்காக ஜாவா கோடு இல்லாமல், உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம்ப்பா, நான் ஜாவா கோடும் அனுப்பலை, நீயும் ஹெச்டிஎம்எல்லாம் வச்சுக்காது, நம்ம ரெண்டு பேருக்கும் இன்டர்மீடியட்டாக ஒரு டேக் லைப்ரரி வச்சுக்குவோம். அந்த டேக் லைப்ரரி தான் ஜேஎஸ்பி ஸ்டாண்டர்ட் டேக் லைப்ரரி. இதை வந்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இப்படி எழுதுறத எக்ஸ்ப்ரெஷன் லாங்குவேஜ் இஎல்னு சொல்லுவாங்க பொதுவாக.
இப்போ நம்ம இப்போ போய் இது ப்ராக்டிஸில் நமக்கு தெரிஞ்சிருங்க. ஜேஎஸ்பி இப்போ ஜேஎஸ்டிஎல் அப்படின்னு கொடுத்து பார்க்குறேன். ஜேஎஸ்டிஎல்னு கொடுத்தா ஜேஎஸ்டிஎல் டுட்டோரியல்ஸ் வருதா? சரி, சும்மா ஜாவாட்டி பாயிண்ட்டில் காமிக்கிறேன். ஜேஎஸ்டிஎல்ங்கிறது ஜாவாவோட ஜாவா கொடுக்குறது தான். ஜாவா சைட்லேயே இதுக்கான டிஸ்கிரிப்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இந்த கொடுத்துருக்காங்களா? கோட் ரியூசபிலிட்டி ப்ளஸ் பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களா? என்னென்ன டேகுன்னெலாம் கொடுத்துருப்பாங்க? இந்த சைட்டே இப்போ கிடையாது. இவங்க ஏதோ பழைய லிங்க்கு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது ஆரக்கிளுக்கு ரீடைரக்ட் ஆகணுமோ? ஆரக்கிளுக்கு அதான் சன்னே இப்போ கிடையாது. அவ்வளோதாங்க. இந்த இந்த டேக்ஸோட நாலேஜ் வந்து நமக்கு போக போக தெரிஞ்சிடும். சும்மா சுருக்கமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கோர் டேக்ஸ் என்ன, இப்போ இந்த டேக் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது தெரியுமா? இப்போ நான் ஒரே ஒரு டேட்டாவை அனுப்புகிறேன். சில டைமில் நான் வந்து ஒரு லிஸ்ட் அனுப்புவேன், நான் ஒரு அரே அனுப்புவேன். அப்போ ஃபார் லூப்லாம் எழுதணும்ல? ஃபார் லூப்லாம் எழுதி எனக்கு ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் ப்ரிண்ட் ஆகணும். எது டிபியிலேருந்து வர்றதெல்லாம் ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சரில் ப்ரிண்ட் ஆகணும். அந்த மாதிரிலாம் ஹெச்டிஎம்எலுக்கு தெரியாது. அதெல்லாம் இந்த எக்ஸ்பிரஷன் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி ப்ரிண்ட் பண்ணுவோம். தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஜேஎஸ்டிஎல்னு ஒன்று இருக்குதுன்னு. ப்ராக்டிஸில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது இதிலே இஃப் உண்டு, இதிலே வைல் உண்டு, ஃபார் உண்டு, இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணுவாங்க. சரியா? இதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். அந்த இடத்துல இந்த பிரேசஸ் இருந்தாலே அது ஜேஎஸ்டிஎல்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இவங்களே சாம்பிள்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஃபார் ஃபாருக்கு பதிலாக ஃபார் ஈச், இந்த இஃப் வென்லாம் கொடுத்துருக்காங்களா? ஃபார் ஈச்லாம் கொடுத்துருக்காங்களா? சி அவுட் அப்படின்லாம் கொடுத்துருக்கிறது வேரியபிள் டிக்ளரேஷன். அவ்வளோதான். இப்போ இந்த சாம்பிள், சும்மா இந்த சாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்து டேக்ஸ் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த முதல் லைனை இதை சேர்க்கணும். இந்த டேக் லைப்ரரி அப்படிங்கிறது சேர்க்கணும். இப்போ லேட்டஸ்ட்டாக அதெல்லாம் தேவையில்லை தான், பொதுவாக புரிஞ்சுக்கிட்டதுக்காக சொல்கிறேன். இப்போ வந்து பாருங்கள், ஹெச்டிஎம்எல் கோடு. அந்த ஹெச்டிஎம்எல் கோடுக்குள்ளே ஒரு ஃபார் ஈச் எழுதியிருக்காங்க. ஃபார் லூப், ஃபார் ஈச், நம்ம ஃபார் லூப்னு புரிஞ்சுக்கணும். வேரியபிள் ஈக்குவல்ஸ் டு ஜே, பிகினிங் வேல்யூ 1, எண்டிங் வேல்யூ 3. அதான் இது ஈக்குவலண்ட்டான, இது வந்து என்னது, ஃபார் இன்ட் ஜே ஈக்குவல்ஸ் டு 1, ஜே லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு 3, ஜே ப்ளஸ் ப்ளஸ், அதுக்கானது. அந்த இடத்துல சி அவுட், சி அவுட்டோட வேல்யூவாக எனக்கு பிரேசஸ்க்குள்ளே ஜேவை கொடுத்தீங்கன்னா அந்த வேல்யூ ப்ரிண்ட் ஆயிரும். மறந்துடாமல் இந்த எக்ஸ்பிரஷன் லாங்குவேஜ் எல்லாமே எப்படின்னா ஃபாரை க்ளோஸ் பண்ணுவாங்க, ஹெச்டிஎம்எல் டேக் மாதிரி க்ளோஸ் பண்ணுவாங்க. இப்போது இதோடய அவுட் புட்டா, வீடியோவா, அந்த அவுட் புட் கொடுத்துருக்காங்களா? ஐட்டம் 1, 2, 3 அப்படின்னு அவுட் புட் வருது அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? நம்மளும் இதை எடுத்து அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். சரியா? சும்மா தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ப்ரைமரியாக இப்போ அதை ஃபோக்கஸ் பண்ணணுங்கிறது இல்லை. அது ப்ராக்டிஸில் உங்களுக்கு இந்த ஹெச்டிஎம்எல் ஜேஎஸ்டிஎல் டேக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இதுதான் இப்போ இதில் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு க்வெஸ்டின், இது தான், இது ஜேஎஸ்டிஎல் டேக் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இப்போ அடுத்த டவுட்டுக்கு போகலாமா? இல்லை வேறு ஏதாவது இது வரைக்கும் சொன்னதில் கேள்விகள் இருக்கா? யாருக்கும் எதுவும் கேள்விகள் இருக்கா? இல்லை. சரி, அப்போ அடுத்த டிஸ்கஷனுக்கு போகலாம். சரியா? அப்போ அடுத்த டிஸ்கஷன் என்ன அப்படின்னா, ஓகே நீங்கள் இப்படி வேல்யூ அனுப்புகிறதெல்லாம் ஓகே, இதில் இதில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு வேல்யூ வாங்குறீங்க, இங்கே ஒரு ஹெச்டிஎம்எல் ஹெச்டிடிபி சர்வ்லெட் ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்க, அந்த ரெக்வஸ்ட்டை நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க. இந்த ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட்டை இப்படி பாஸ் பண்ணுற இடத்துல இன்னொரு ஒரு விஷயம் சொல்கிறேன். ரெஸ்பான்ஸ் தேவைப்பட்டால் ஹெச்டிடிபி சர்வ்லெட் ரெஸ்பான்ஸும் நம்ம கொடுக்கலாம். இந்த இடத்துல ரெஸ்பான்ஸ்லாம் கொடுக்கலாம். இப்போதைக்கு நமக்கு அதெல்லாம் தேவைப்படலை. இந்த மாதிரி பீன் கொடுக்கலாம், ரெஸ்பான்ஸ் கொடுக்கலாம், இதெல்லாம் கொடுக்கலாம். ஆனால் இது ஓல்டு ஸ்டைல், இப்படி ரெக்வஸ்டெல்லாம் கொடுத்து பாஸ் பண்ணுறது. இதை தான் ஜேஎஸ்பி சர்வ்லெட்டில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதை பண்ணுறதுக்கு நம்ம போய் ஸ்ப்ரிங் படிக்க வேண்டாம். நம்ம ஸ்ப்ரிங்கோட டயக்ராமாகவே என்ன படித்தோம்? ஸ்ப்ரிங்கோட டயக்ராம் எங்கே இருக்குது? ஸ்ப்ரிங் டயக்ராம் என்ன, எங்கெங்க காணவே காணும் இந்த ஒர்க்கு? ஸ்ப்ரிங்கோட டயக்ராம் என்ன, நான் என்னோடய ரெக்வஸ்ட்டை கொடுப்பேன், அது டிஸ்பேச்சர் சர்வ்லெட்டுக்கு போகணும், அது போய் இன்னொரு சர்வ்லெட்டை கால் பண்ணணும், அந்த சர்வ்லெட் போய் மாடலுக்கு போகணும், மாடல் மாடலுங்கிறது டிபி, அப்படி டிபிக்கு போகணும், அந்த டிபி எனக்கு மாடலை ரிட்டர்ன் பண்ணணும். மாடலுங்கிறது டிபியிலேருந்து வர்ற டேட்டா, அதான் மாடல், கரெக்டாக? அந்த மாடல் எந்த வியூவை சொல்லுதோ அந்த வியூவுக்கு போகணும். இந்த ஃப்ளோ உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? மாடல் எனக்கு மாடல் ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணும். இந்த இடத்துல மாடல் ஆப்ஜெக்டை எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். அந்த மாடல் ஆப்ஜெக்டோடு சேர்ந்து எந்த வியூங்கிற டேட்டாவும் எனக்கு வரும். அப்போது மாடலையும் வியூவையும் கொண்டு போய் நான் ரெஸ்பான்ஸாக கொடுக்கணும். வியூங்கிறது என்னோடய ஜேஎஸ்பி ஃபைல், மாடலுங்கிறது டிபியிலேருந்து வர்ற இல்லை யூசர் கொடுக்குற டேட்டா. அப்படி இந்த கதையெல்லாம் பேசணும்ல,
இந்த கதையை நம்ம இங்கே எங்கேயாவது செஞ்ச மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருக்கா? அப்படி நம்ம செய்யவே இல்லை. கரெக்டாக அப்போது மாடல் வியூ கண்ட்ரோலர்னு எனக்கு இதை காட்டுங்க. மாடலுங்கிறது இப்போதைக்கு நான் டிபி கனெக்ட் பண்ணல, இப்போதைக்கு நான் என்ன காமிக்கிறேன்னா இதை காமிக்கிறேன். இப்போ யூசர் இந்த இடத்துல கொடுக்குற இன்புட் தான் மாடல் அப்படின்னு காமிக்கிறேன். அதாவது மாடலுங்கிறது ஒரு இன்புட் டேட்டா, அந்த ராஜான்னு கொடுக்குறாருல அதான் டேட்டா. அப்போ அந்த டேட்டாவை ஒரு வியூவுக்கு கனெக்ட் பண்ணுறத மாடல் வியூ வச்சு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்மளோட அடுத்த டிஸ்கஷன். சரியா? அப்போ மாடல் வியூக்கு பண்ணணுன்னா இந்த மாதிரி HTTP சர்வ்லெட் ரெக்வெஸ்ட் இந்த மாதிரிலாம் எழுதிட்டு இருக்கக்கூடாது. இதெல்லாம் ஓல்டு சிஸ்டம், இவ்வளோ கஷ்டமாலாம் எழுதிட்டு இருக்கக்கூடாது. அப்போ இவ்வளோ கஷ்டமாலாம் எழுதிட்டு இருக்கக்கூடாதுன்னா ரிமூவ் பண்ணிடுவோம், அவ்வளோதான். அப்போ ரிமூவ் பண்ணால் இந்த இடத்துலலாம் எரர் காமிக்கும். ஏன்? எனக்கு ரெக்வஸ்ட்லேருந்து தான் நான் கெட் செஷன் எடுத்து, கெட் செஷன் கொடுத்து, கெட் பேராமீட்டர் கொடுத்து வேல்யூலாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ நான் இதை எப்படிங்க பண்ணலாம்? அப்போ நான் இண்டெக்ஸ் மெத்தடை என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு ஒரு செஷன் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. இந்த செஷனில் அவர் ராஜான்னு கொடுக்குறாரு இல்லை ராணின்னு கொடுக்குறாரு, அவர் என்ன கொடுக்குறாரோ அந்த செஷனில் அவர் என்ன டேட்டாவை கொடுக்குறாரோ அந்த டேட்டா இங்கே பிரிண்ட் ஆகணுங்கிறது உங்களோட எதிர்பார்ப்பு. அந்த செஷன் தானே, அந்த செஷனில் அவரோட கொடுக்குற இன்புட் தானே வரணும். அந்த செஷனில் அவர் என்ன கொடுக்குறாரு? அவர் ஒரு நேம் கொடுக்குறாரு. இந்த நேம் எங்கேருந்து எடுத்துகிட்டு வரேன்? இந்த HTML அவர் நேம்னு கொடுக்குறாருல, இங்கே நேம்னு கொடுக்குறாருல, அதே பேர். சரியா? அதை நான் இங்கே எடுத்துகிட்டு வந்து எழுதுகிறேன். அந்த வேரியபிள் நேம் அது எங்கே இருக்குது? எனக்கு என்னோடய HTTP செஷனில் இருக்குது. அப்போ HTTP செஷன் அவ்வளோதான். இதுதான் ஸ்ப்ரிங் அப்ரோச். பழசெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, இப்படி ஸ்ப்ரிங் அப்ரோச். இதில் என்ன பண்ணுவாங்க, இந்த செஷனில் நீங்கள் ஆட்ரிபியூட் செட் பண்ணிக்கோங்க, ஸ்ட்ரெயிட்டாக இந்த நேம் எடுத்துக்கோங்க, இந்த நேம் எடுத்து நீங்கள் இந்த செஷனில் செட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இதெல்லாம் HTTP இந்த ரெண்டு லைன்லாம் தேவையில்லை. இந்த ரெண்டு லைனை கமெண்ட் பண்ணிடலாம். இப்போ எனக்கு என்ன பண்ணணும், எனக்கு ஒரு நேம் வருது என்னோடய HTTP செஷன்லேருந்து வருது. அந்த HTTP செஷன்லேருந்து வர்ற நேமை எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே பாஸ் பண்ணிடுறேன். அதுதான் இப்போ என்னோடய யூசர் நேம், அவ்வளோதாங்க. இப்போ இதிலேருந்து நான் என்ன சொல்கிறேன், இந்த இடத்துல இதுதான் என்னோடய டேட்டா, இது தான் நான் விரும்புகிற வியூ. இப்போ உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா, நான் ஏன் இப்படி மாற்றினேன் அப்படிங்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஸ்ட்ரெயிட்டாகவே டேட்டாவை எடுத்துகிட்டு வரேன், அதை HTTP ரெக்வஸ்ட்டாக எடுத்துகிட்டு வரல. ஏன் HTTP ரெக்வஸ்ட்டாக எடுத்துகிட்டு வரல? மாடல்லேருந்து டேட்டா வருது, அந்த டேட்டாவை எடுத்து HTTP சர்வ்லெட் ரெக்வஸ்ட்டாக மாற்றி, அந்த ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸாக மாற்றி இல்லை ரெக்வஸ்ட்டாக மாற்றி அதுலேருந்து பேராமீட்டர் எடுத்து, பெரிய வேலை. மாடல்லேருந்து வர்ற டேட்டாவை டைரெக்டாக எடுத்துட்டேன். இதுதான் மாடல்லேருந்து வர டேட்டா, இதுதான் என்னோடய செஷன். அந்த செஷனில் அந்த டேட்டாவை செட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். இப்படி சொல்கிறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஏதாவது புரியுது? சரி, அதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ அது கீழே இப்போ டிஸ்கிரைப் பண்ணணும்னா எப்படி சார்? என்ன டிஸ்கிரைப் பண்ணணும்? இப்போ ராஜான் வந்திருக்குல்ல சார், இப்போ அவரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா அது அதெல்லாம் இதில் எழுதிக்க வேண்டியதான். அந்த கோடிங் எல்லாம் நம்ம இதில் எழுதிக்க வேண்டியதான். நமக்கு ஏற்கனவே HTML டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுக்க தெரியும், அலர்ட் பாக்ஸ் கொடுக்க தெரியும், சப்மிட் பட்டன்லாம் கொடுக்க தெரியும். அந்த கண்டென்ட்டெல்லாம் நம்ம இதில் செஞ்சுக்க வேண்டியதான். நான் இப்போ மெயினாக ஸ்ப்ரிங்கை புரிய வைக்கணுங்கிறக்காக இந்த HTML பற்றி, ஏன்னா HTML ஒரு பக்கம் லோட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டாம், அது நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாங்கிறதுனால இந்த சைடே நான் டிஸ்கஸ் பண்ணலை. ஸ்ப்ரிங்கை டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கேருந்து டேட்டா போகும், எனக்கு இங்கேருந்து இங்கே டேட்டாவை கொண்டு போயிட்டால் போதும், கரெக்டாக. அதுக்கப்புறம் என்னோடய டிசைனிங் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு எப்படி அழகழகாக டிசைன் டிஸ்பிளே பண்ணலாம் நான் முடிவு பண்ணிக்குவேன், கரெக்டு தானே? சரி, அப்போ நான் இந்த இடத்துல ஒரு HTTP செஷன் வச்சுருக்கேன். அந்த செஷனில் டைரெக்டாக உன்னோடய வேல்யூ என்னப்பா, இந்த செஷன் மெயின்டைன் ஆகுதுல, நீ என்ன பேரில் எனக்கு அனுப்புகிறேன், நான் நேம்ங்கிற பேரில் அனுப்புகிறேன், இல்லை நான் வந்து நேம்னு பேர் அனுப்பலை, நான் வந்து யூசர் நேம்னு அனுப்புகிறேன், யூசர் நேம்னு நான் இந்த இடத்துல அனுப்புகிறேன், என்ன வேணாலும் கொடுத்துக்கோங்க, இல்லை லாகின் டீட்டெயில்னு அனுப்புகிறேன், என்ன கொடுத்தாலும், இங்கே என்ன கொடுக்குறீங்களோ அந்த பேர் இங்கே, அங்கே என்ன வேரியபிள் நேம் கொடுக்குறீங்களோ அது இங்கே, அந்த வேரியபிளோட வேல்யூவை எடுத்து யூசர் நேமாக நான் செட் பண்ணிடுறேன். இந்த செஷனுக்கு செட் பண்ணி index.html அந்த இண்டெக்ஸுக்கு அனுப்பிச்சேன். அப்போது இங்கே நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த செஷனில் நீங்கள் இங்கே செட் பண்ணுற இது தான் டேட்டா. இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? இது தான் உங்களோட வியூ பேஜ்.
இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? இது தான் உங்களோட கண்ட்ரோலர். இது கண்ட்ரோலர், இது கண்ட்ரோலர், இது டேட்டா, இது வியூ பேஜ். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? அப்படி சந்தேகம் இல்லைன்னா நான் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண போகிறேன், அதுக்காக தான் கேட்குறேன். இந்த டேட்டாவை என்ன சொல்ல போகிறேன்னா, இனிமேல் இந்த டேட்டாவை நான் டேட்டான்னு சொல்ல மாட்டேன், இது தான் என்னோடய மாடல். ஏன்னா மாடல் ஆப்ஜெக்டாக தான் எனக்கு வரும். நம்ம அப்படி தான் படித்தோம். நம்மளோட இதில் எப்படி படித்தோம், மாடல் எல்லா ப்ராசஸையும் பண்ணி மாடல் ஆப்ஜெக்டாக தான் கொடுக்கும். அந்த மாடல் ஆப்ஜெக்ட்லேருந்து நீங்கள் டேட்டாவை எடுத்துக்குவீங்க. அதனால் இப்போதைக்கு எனக்கு டேட்டாவை தான் வருது, ஆனால் நான் இதை என்னோடய மாடல்னு புரிஞ்சுக்கிட்டேன். பின்னாடி இதை நான் எப்படி மாடல் ஆப்ஜெக்டாக மாற்றலாங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த இந்த டேட்டா எங்கே போகுது, என்னோடய இண்டெக்ஸுக்கு போகுது. பழைய கோடை நான் இப்படி மாற்றிருக்கேன். இது ஓரளவு ஸ்ப்ரிங் பூட் மாடலில் இருக்குது. ஸ்ப்ரிங் பூட்டோட ஆர்கிடெக்சர், ஒரு மாடல் இருக்கணும், ஒரு வியூ இருக்கணும், அந்த கண்ட்ரோலர் தனியாக இருக்கணும், அந்த ஸ்ட்ரக்சருக்கு மாற்றிருக்கேன். இனிமேல் இந்த ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ்லாம் கொடுத்துட்ருக்க மாட்டேன், இப்படிலாம் கொடுத்துட்ருக்க மாட்டேன். அதெல்லாம் பழைய சிஸ்டம்னு எடுத்து விட்ட போகிறோம். அவ்வளோதாங்க. இப்போது இந்த ப்ரோக்ராமை நான் திரும்ப என்னோடய சர்வரை ஸ்டாப் பண்ணுறேன், சர்வரை ரீஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ இது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். என்னோடது ஸ்டார்ட் ஆயிருச்சா? இது கரெக்டாக ஒர்க் ஆகுதா பார்ப்போமா? இந்த இடத்துல ராணின்னு கொடுத்து பார்ப்போம். கரெக்டாக ஒர்க் ஆகுது. அப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. நம்மளோட சேஞ்ச் வந்து இந்த இடத்துல ராணின்னு வந்துருச்சு பாருங்கள். ராஜாவை ரிமூவ் பண்ணிவிட்டு ராணின்னு கொடுத்து பார்த்தோம், ராணிங்கிற டேட்டா இங்கே வந்துருச்சு. ஓகே. ஆனால் இதுலேயும் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது, என்னங்கிறத அடுத்து சொல்கிறேன். சரி, இந்த அவுட்புட் வரைக்கும் பார்த்ததில் உங்களுடைய கேள்விகள் இருந்தால் சொல்லுங்கள். சார், இங்கே ஸ்ட்ரிங் நேம்னு கொடுத்ததுக்கு பதிலாக யூசர் நேம்னு கொடுத்தா வருமா? எங்கே? இங்கேயா? ஆமாம் சார். கொடுத்துருவோம். யூ நேம்னு கொடுக்கவா? ஓகே சார். இங்கே யூ நேம்னு கொடுத்துருவோம். ரீஸ்டார்ட் பண்ணுவோம். சேஞ்ச் பண்ணியிருக்கோம். யூ நேம்னு மாற்றிருக்கேன்ல, அப்போ இங்கேயும் யூ நேம்னு மாற்றணும்ல. இங்கேயும் யூசர் நேம் அப்படின்னு நம்ம இங்கேயும் யூசர் நேம் கொடுத்துருக்கேன். அந்த கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக யூ நேம்னு கொடுக்குறேன். இந்த யூ நேம் தான் இங்கே வருது அப்படிங்கிறதுக்காக கொடுத்துட்டேன். இப்போ ரீஸ்டார்ட் பண்ணுறேன். ரீஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல இப்போ ராணி, ராணிங்கிற டேட்டாவை எடுத்துகிட்டு வேறு ஏதாவது ஒன்று கொடுப்போம். இங்கே யூ நேம்னு நான் மாற்றலை, இப்போதைக்கு நேம்னே இருக்கட்டும். கொடுக்குறேன். நேம் பிரிண்ட் ஆயிருக்கா? இங்கே நான் இப்போ சிங்காரம்னு மாற்றிருக்கேன். நேம் பிரிண்ட் ஆயிருக்கா? ஆகலை. இப்போ நான் இந்த இடத்துல போயிட்டு யூ நேம்னு மாற்றுறேன். யூ நேம் ஈக்குவல்ஸ் டு சிங்காரம்னு கொடுக்குறேன். அப்போ இந்த யூ நேம் தான் நீங்கள் இங்கே கொடுக்குற யூ நேம் அப்படிங்கிறது புரியுதா? அப்போ நீங்கள் ஹெச்டிஎம்எல்ல, இப்போ ஹெச்டிஎம்எல்ல யூசர் எப்படி பாஸ் பண்ணுவாரோ அதை உங்களோட கண்ட்ரோலர் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். அவர் என்ன பேர் கொடுக்குறாரோ அதே பேரை தான் நீங்கள் கொடுக்கணும். கரெக்டு தானே? எஸ் சார். ஆனால் இதை என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஓகே, அவர் என்ன பேரில் கொடுக்குறாரோ அதோட வேல்யூவை எடுக்கணுங்கிறதுக்காக அந்த பேரை ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்கிறதுல இருக்கிற ஜஸ்டிஸ், அதில் இருக்கிற நியாயம், அதே நேமை தான், நேமிங் கன்வென்ஷனை தான் நானும் ஃபாலோ பண்ணணும்னு என்னையை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஜாவாவில் நாங்கள் வேறு வேறு நேமிங் கன்வென்ஷன் வைப்போம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்படி யூ நேம்னு கொடுக்க மாட்டோம். ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் ஸ்மாலாக கொடுத்துட்டு இப்படி கேபிட்டலாக கொடுப்போம். அங்கே அப்படிலாம் கொடுக்கவே மாட்டாங்க. ஹெச்டிஎம்எல்ல எல்லாத்தையுமே ஸ்மாலில், பொதுவாக எல்லாத்தையுமே ஸ்மாலில் கொடுப்பாங்க, கேபிட்டலில் கொடுப்பாங்க, அவங்க இஷ்டம் போல் கொடுப்பாங்க. இங்கே நமக்கு அப்படி இல்லை. நம்ம வந்து ஜாவாவோட நேமிங் கன்வென்ஷனை ஃபாலோ பண்ணுவோம். அப்போ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ரெக்வஸ்ட் பேராமீட்டர் அப்படின்னு ஒரு அனோடேஷன் ஆட் பண்ணிப்போம். ரெக்வஸ்ட் பேராமீட்டர், அந்த ரெக்வஸ்ட் பேராமீட்டரில் அவர் கொடுக்குற பேரை கொடுத்துருவாங்க. நீங்கள் கேட்டது நல்ல கேள்வி. அப்படி கொடுத்துட்டு அவர் அங்கேருந்து யூ நேம்னு கொடுக்கட்டும், வி நேம்னு கொடுக்கட்டும், என்ன பேரில் வேணாலும் அவர் கொடுக்கட்டும், அந்த பேரை நான் எடுத்துக்கிட்டேன். அந்த ரெக்வஸ்ட் பேராமீட்டருக்கு நான் இந்த இடத்துல என்ன வேணாலும் அட்மின் நேம்னு பேர் வைக்கணும்னா அட்மின் நேம்னு பேர் வச்சுக்கலாம். லாகின் நேம் அப்படின்னு பேர் வைக்கணும்னா லாகின் நேம்னு பேர் வச்சுக்கலாம். என்னோட பிஸ்னஸ் லாஜிக், எனக்கு இந்த ப்ரோக்ராம், என்னோட இந்த ப்ரோக்ராமுக்கு எப்படி தேவையோ அப்படி நான் இங்கே பேர் வச்சுக்குவேன்.
இந்த பேருக்கான இன்புட் எனக்கு இந்த ரிக்வெஸ்ட் பாராமீட்டர்ல இருந்து வருது. இது புரியுதா? எஸ் சார். ஓகே. அப்போ நம்ம இப்படி கொடுத்து பார்ப்போம். இப்படி கொடுத்து ரீஸ்டார்ட் பண்ணுவோம். இது வர்க் ஆகுதான்னு பார்ப்போம். இப்போ அங்க யூ நேம்னே இருக்கட்டும். இங்கே இங்கே அந்த நேம் எப்படி மாத்திருக்கேன்? லாகின்னு மாத்திருக்கேன். மாத்திட்டு இப்போ போயிட்டு நான் இந்த இடத்துல விஷ்ணு அப்படின்னு கொடுக்குறேன். லோட் ஆகுது. விஷ்ணுன்னு வந்துச்சு. அவ்வளோதாங்க. இதுதான் இந்த ரெக்வஸ்ட். இன்றைக்கி அப்போ நம்ம கற்றுக்கிட்ட எக்ஸ்ட்ராவாக ஒரு அனடேஷன் என்ன? ரெக்வஸ்ட் பேராமீட்டர். கேட்பாங்க, ஓ ஸ்ப்ரிங் தெரியுமா, என்னென்ன அனடேஷன்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஒவ்வொரு அனடேஷனோட யூசேஜ் என்னன்னு சொல்லுங்கள். ரெக்வஸ்ட் பேராமீட்டர் கொடுத்துருக்கீங்களா, கண்ட்ரோலர் கொடுத்துருக்கீங்களா, மேப்பிங் கொடுத்துருக்கீங்களா, எல்லாம் கேட்பாங்க. அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச பேரலலாக இன்டர்வியூ க்வெஸ்சன்ஸ்க்காக இந்த அனடேஷன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். சரியா? சரி, இப்போ இந்த ரெக்வஸ்ட் பேராமீட்டர் கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து எனக்கு இன்னொரு ஒரு டவுட், என்ன யூசர் வெறுமனே அவர் பேரை மட்டுமா டைப் பண்ணுவார்? இப்போ நான் கூகுளுக்கு போகிறேன், கூகுளில் போய் வெறுமனே எப்போவுமே பைத்தான் பைத்தான்னா டைப் பண்ணிகிட்டே இருப்பேன் இந்த இடத்துல. கரெக்டாக நான் இப்படி போயிட்டேன், எப்போவுமே வெறுமனே பைத்தானே டைப் பண்ணிகிட்டே இருப்பேனா? நான் போயிட்டு பைத்தான் என் தமிழ்னு டைப் பண்ணுவேன், பைத்தான் பேசிக்ஸ்னு டைப் பண்ணுவேன், ஏதோ ஒன்று டைப் பண்ணுவேன். அப்போது இந்த இடத்துல க்வெரி ப்ளஸ் ஆகி ப்ளஸ் ஆகி போகுது பாருங்கள். பைத்தான் என் தமிழ் அப்படின்னு கொடுத்தேன்னா சர்ச் க்வெரி எப்படி வருது? இந்த பாருங்கள், இப்படி வருது. அப்போ மல்டிபிள் க்வெரிஸை நான் எப்படி அனுப்புறது? இப்படி பைத்தான் என் தமிழ்ங்கிறது இப்படி வருது. நான் சர்ச் பண்ணுறது இந்த இடத்துல பைத்தான் ப்ளஸ், ஏன்னா ஒரே வார்த்தையாக அதை எடுக்குது. இது ஒரு, அப்போ ப்ளஸ் கொடுத்துக்கலாம், தனித்தனி வார்த்தையாக இருக்கும்போது நம்ம ப்ளஸ் கொடுத்துக்கலாம், ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. அப்படினாலும் இது ஒரே வார்த்தை தானே. இப்போ நான் கூகுளே போல gmail.com/index?? யூசர் நேம் ஈக்குவல்ஸ் டு முத்து, பாஸ்வேர்டு கொடுக்கணும். அப்போ யூசர் நேம்னு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஃபில் பண்ணியிருப்பேன், பாஸ்வேர்டுன்னு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஃபில் பண்ணியிருப்பேன். இது ரெண்டையும் எப்படி அனுப்புறது? அண்ட் பாஸ்வேர்டு ஈக்குவல்ஸ் டு ABCD. இப்படி கொடுப்பாங்க. இப்போ பாருங்கள், இது என்னோடய வேல்யூ, இது என்னோடய வேல்யூ, இது கீ. இப்படி கொடுத்தா நான் என்னங்க பண்ணுறது? அப்போ நான் அப்படி கொடுத்தா ரொம்ப ஈஸி, என்ன பண்ணுறது? இன்னொரு இந்த இண்டெக்ஸுக்கு இன்னொன்று ஒன்று வச்சுக்கோங்க, இதே இதை காப்பி பண்ணி இன்னொன்று ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டுன்னு வச்சுக்கோங்க, அதை இங்கே பாஸ்வேர்டுன்னு வச்சுக்கோங்க, பாஸ்னு வச்சுக்கோங்க, அதை ஹேண்டில் பண்ணிக்கோங்க. சரி, இது புரியுதா? அப்போ எத்தனை ரெக்வஸ்ட் கொடுத்தாலும் நீங்கள் இதை ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறது புரியுதா? இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? சார், கீழே அங்கே யூசர் நேம் கொடுத்த மாதிரி லாகின் கொடுத்துட்டு பாஸ்வேர்டுக்கும் நம்ம கொடுக்கணும். பாஸ்வேர்டுக்கும்? ஆமாம், ஒரு செஷனில் நான் எத்தனை ஆட்ரிபியூட் வேணாலும் செட் பண்ணிக்கலாம்ல. இங்கே நான் இப்போ பாஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல அந்த பாஸா பாஸ்வேர்டா ஏதோ ஒரு பேர் வச்சுக்கிறேன். அந்த பாஸ்வேர்டை இங்கே நான் என்ன பேரில் வாங்குகிறேன், பாஸ்னு வாங்குறேன்னா நான் இங்கே பாஸ்னு கொடுத்துக்கலாம். பாஸ்னு கொடுத்துட்டு அந்த பாஸையும் நான் என்னோடய இண்டெக்ஸில் யூ ஹவ் என்டர்ட் திஸ் ஒன் ஆஸ் யூஸர் நேம் அண்ட் திஸ் ஒன் ஆஸ் பாஸ்வேர்ட் அப்படின்னு நான் இங்கே ப்ரிண்ட் பண்ணலாம்ல. இப்போ நான் அந்த இடத்துல பாஸ்வேர்டுன்னு கொடுத்து ப்ரிண்ட் பண்ணலாம்ல. கரெக்டா? எஸ் சார். சரி, அப்போ யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்கும்போது இப்படி கொடுத்துருவீங்க. ஓகே, இப்போ என்னோடய டவுட்டை சொல்கிறேன். சைன்இன் பண்ணுறீங்க, அதனால் இப்படி கொடுத்துட்டீங்க. இப்போ சைன்அப் ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்க. இப்போ சைன்அப் ஃபார்மில் என்னென்னலாம் கொடுப்பீங்க? நேம் கொடுப்பீங்க, லாஸ்ட் நேம் கொடுப்பீங்க, மதர்ஸ் மெய்டன் நேம் கொடுப்பீங்க, அட்ரஸ் கொடுப்பீங்க, மொபைல் நம்பர் கொடுப்பீங்க, மொபைல் நம்பர், மெயில் ஐடி, ஆல்டர்னேட்டிவ் மெயில் ஐடி கொடுப்பீங்க, சரி ரெண்டாவது மொபைல் நம்பர் இருந்தால் அந்த மொபைல் நம்பர் கொடுப்பீங்க, பாஸ்வேர்டு கொடுப்பீங்க, பாஸ்வேர்டை ரீ என்டர் பண்ணுவீங்க, அந்த இடத்துல ஏதாவது கேப்சா இருந்தால் அந்த கேப்சாவை டைப் பண்ணுவீங்க. எவ்வளோ டேட்டா ஆயிடுச்சு, சும்மா ரஃப்பாகவே ஒரு அஞ்சாறு டேட்டா, ஒரு பத்து டேட்டா கிட்டே வந்துருச்சு. இந்த பத்து டேட்டாவையும் போய் இந்த இடத்துல நான் ஒன்று ஒன்றாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறது நல்லா இல்லையே அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன் இது இது ஒவ்வொன்றுத்துக்கும் நான் ரெக்வஸ்ட் பேராமீட்டர் போட்டு போட்டு எழுதுனேன்னா, இப்போ நான் ஒரு பத்து ரெக்வஸ்ட் பேராமீட்டர் இப்படி போட்டு எழுதுறேன்னு வைங்களேன், என்னோடய மெத்தடை பார்க்கவே முடியாது. இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். இதை வாசித்து ஒருத்தர் புரிஞ்சுக்கிடுறதுக்குள்ளேயே அவருக்கு போதும் போதும்னா, எத்தனை ஆர்கியூமெண்ட்டு, ஒவ்வொரு ஆர்கியூமெண்ட்டும் என்னென்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிடுறதே போதும் போதும்னா, இதை தான் ஜாவா அப்ரோச்சில் அவாய்ட் பண்ண போகிறோம்.
எப்படி அப்போ அவாய்ட் பண்ண போகிறோம். ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டோரி சொல்கிறேன், ரொம்ப ஈஸியான கோர் ஜாவா ஸ்டோரி. என்ன ஸ்டோரி இப்போ பாருங்களேன். இப்போது பப்ளிக் கிளாஸ் யூசர் அப்படின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டேன், சரியா? பப்ளிக் கிளாஸ் யூசர், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின், ரொம்ப பழைய ஸ்டோரி. எப்படி ஒரு ஆர்குமெண்ட்ஸ்னு போட்டு ஒரு கிளாஸ் வச்சிட்டோம். இப்போது இந்த யூசருக்கு U1 ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன், நியூ யூசர் அப்படின்னு. U1 டாட் கெட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கால் பண்ணுறேன். அப்போது கெட் டீட்டெயில்ஸ்னு கால் பண்ணும்போது, இப்படி கால் பண்ணும்போது எனக்கு என்னென்ன டேட்டாலாம் வேணும் அப்படின்னா, இந்த கெட் டீட்டெயில்ஸில் போயிட்டு கெட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதுல எனக்கு சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்டில் இந்த யூசரோட நேம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ நான் நேம்னு ப்ரிண்ட் பண்ணிக்கலாம், கரெக்டா? சரி, அப்போ நான் அந்த U1 டாட் கெட் டீட்டெயில்ஸில் நேமை ப்ரிண்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா, அடுத்து இன்னொரு ஒரு இப்படி பண்ணுறது ஈஸி தான், இன்னொரு ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ இதே யூசருக்கு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறேன். அப்போ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது க்ரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு மெத்தட், க்ரியேட் அக்கௌண்ட்டுன்னு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த க்ரியேட் அக்கௌண்ட் மெத்தடை கொடுக்குறேன். இப்போ க்ரியேட் அக்கௌண்ட்டுக்கு அவர் வந்து முதல்ல நேம் என்னன்னு கொடுக்குறாரு, அவரோட நேம் கொடுக்குறாரு, மொபைல் நம்பரை மெயில் ஐடி கொடுக்குறாரு, மொபைல் நம்பர் கொடுக்குறாரு. அப்போ க்ரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்தாச்சு. ஒரு மெத்தட் வேணும்ல, இங்கே ஸ்ட்ரிங் நேம், இன்டீஜர் ஐடி, இல்லை ஸ்ட்ரிங் ஐடி, பழைய ஸ்டோரி, இன்டீஜர் மொபைல் நம்பர் அப்படின்னு கொடுத்து ஒரு மெத்தடை க்ரியேட் பண்ணிட்டீங்க. இன்னொருத்தர் வர்றார், எனக்கும் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டு வர்றார். அவர் வந்து யூசர் 2 வச்சுக்கோங்க. அப்போ அந்த யூசருக்கு வராரு, அவருக்கும் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். ஆனால் அவர் என்ன கொடுக்குறாரு, மொபைல் நம்பரோடு சேர்ந்து ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் கொடுக்குறாரு. அப்போ நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கோம், இன்னொரு ஒரு மெத்தட். இந்த கான்செப்டுக்கு என்ன பேர் இப்படி நம்ம பண்ணுறதுக்கு, ஒரே மெத்தட் நேம் வேறு வேறு, கரெக்ட். அப்போ ஆல்டர்னேட்டிவ் பண்ணுறீங்க. இன்னொருத்தர் வரார், எனக்கும் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு வரார். அவர் நேம் ஐடி மொபைல் நம்பர் ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் ஆல்டர்னேட்டிவ் ஐடியும் கொடுக்குறார். அப்போ இவருக்கு ஒரு மெத்தட். இப்படியே எத்தனை காம்பினேஷன் க்ரியேட் பண்ணுறது? அப்போ இவ்வளோ காம்பினேஷன்ஸ் க்ரியேட் பண்ணவே முடியாது, மெத்தட் ஓவர்லோடிங் பாசிபிள் தான். ஆனால் சைனப்புக்காகலாம் இப்படி இவ்வளோ காம்பினேஷன்ஸ் க்ரியேட் பண்ண முடியாது. அப்போ அந்த மாதிரியான நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, அந்த ஆப்ஜெக்டே பாஸ் பண்ணிடுவாங்க. யூடியூப்க்கு தானே நீங்கள் க்ரியேட் பண்ணணும், யூசர் யூடியூப்கிட்ட போய் டேட்டா எல்லாம் வாங்குங்க, நியூ யூசர்னு கொடுத்து அவரோட நேம் வாங்குங்க, அவரோட மெயில் ஐடி வாங்குங்க, அவரோட ஆல்டர்னேட்டிவ் மெயில் ஐடி வாங்குங்க, அவரோட மொபைல் நம்பர் வாங்குங்க, மொபைல் நம்பர் 1 வாங்குங்க, மொபைல் நம்பர் 2 வாங்குங்க, அவரோட அட்ரஸ் வாங்குங்க, அவரோட பெர்மனண்ட் அட்ரஸ் வாங்குங்க, எல்லாத்தையும் போய் ஒரு கன்ஸ்ட்ரக்டரில் ஸ்டோர் பண்ணிடுங்க. அவர் எதுவும் கொடுக்கலன்னா அதெல்லாம் நல்னு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இது ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு, ஸ்ட்ரிங் நேம் ஸ்ட்ரிங், நான் இதை டீட்டெயிலாக எழுதலை, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இப்படி கொடுத்து இதில் இது எல்லாத்தையும் இப்படி இப்படி எல்லாத்தையும் கொடுத்து வச்சுருவோம், கொடுத்து எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். திஸ் டாட் நேம் ஈக்குவல்ஸ் டு நேம், திஸ் டாட் ஐடி ஈக்குவல்ஸ் டு, இல்லை திஸ் டாட் மொபைல் நம்பர் 1 ஈக்குவல்ஸ் டு மொபைல் 1, இப்படி ஸ்டோர் பண்ணி கன்ஸ்ட்ரக்டரில் வச்சுருவோம். இப்போது சிம்பிளாக இந்த ஆப்ஜெக்டை மட்டும் பாஸ் பண்ணிடுவோம். இந்த ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணிவிட்டு இந்த க்ரியேட் அக்கௌண்ட்டுங்கிறதுக்கு நீங்கள் ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அந்த யூ அப்படின்னு கொடுத்து அந்த ஆப்ஜெக்ட் ரிலேட்டட் டேட்டாவை யூ டாட்டுன்னு வச்சு, அந்த ஆப்ஜெக்ட் என்னென்னலாம் பாஸ் பண்ணியிருக்கோ அதையெல்லாம் நீங்கள் யூ டாட்டுன்னு வச்சு வாங்கிக்கோங்க. இவ்வளோ மெத்தட்ஸ் தேவையில்லை. இந்த பாயிண்ட் கரெக்டாக தப்பா? பாசிங் ஆப்ஜெக்ட்ஸ் அஸ் ஆர்குமெண்ட்ஸ், சரி தானங்க? இது இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? இதை நம்ம ரொம்ப முன்னாடி டிஸ்கஸ் பண்ணது கரெக்டு தானே? இதில் என்ன சந்தேகம் இருக்குது உங்களுக்கு சொல்லுங்கள். லதா, விஷ்ணு, சுஜிதா, ஏதாவது சந்தேகங்கள்? புரியுது சார். அப்போது ஆப்ஜெக்டாக ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறது தான் கரெக்டான அப்ரோச், சரியா தப்பா? தனித்தனி வேல்யூஸை இப்படி ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ ஒரு இன்டீஜர் வேல்யூ இப்படி பாஸ் பண்ணக்கூடாது. சாதாரண கோர் ஜாவாலேயே இப்படி பாஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் ரிலேட்டடாக எனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அதை நான் எடுத்துக்குவேன்.
இப்படி தான் சூப்பர் மார்க்கெட்னு முத முதல்ல ஒரு கிளாஸ் பார்த்துருப்போம். நீங்கள் சோப் ரிலேட்டட் டேட்டா வேணும்னா சோப் ரிலேட்டடாக எடுத்துக்கோங்க, ப்ரெஷ் ரிலேட்டட் டேட்டா வேணும்னா அதை எடுத்துக்கோங்க, இந்த மாதிரிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அப்போது எப்போவுமே நம்ம எதை ஆர்கியூமெண்ட்டாக பாஸ் பண்ணணும், ஆப்ஜெக்டாக ஆர்கியூமெண்ட்டாக பாஸ் பண்ணணும். இது கோர் ஜாவாலேயே நமக்கு இருக்கிற லெசன், அதே லெசன் தான் இங்கேயும் வரப்போகிறோம். என்ன பண்ணுறோம், இப்படி தனித்தனியாக நீங்கள் ரெக்வஸ்ட் பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன பாஸ் பண்ணணும், ஆப்ஜெக்டையே பாஸ் பண்ணணும். அப்போ நான் இப்போ ஆப்ஜெக்டையே பாஸ் பண்ண போகிறேன், சரியா? எப்படி அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ நான் இந்த இடத்துல ஆப்ஜெக்டையே பாஸ் பண்ணணும். அப்போ நான் அவர் நிறைய, இப்போ நான் என்ன முடிவு பண்ணிடுறேன்னா, இப்போ கொஞ்சம் அடுத்த லெவல் போகிறேன். அடுத்த லெவல் போய் நான் என்ன முடிவு பண்ண போகிறேன்னா, நான் வெறுமனை யூசர் நேம் மட்டும் வாங்கலை, அவர்கிட்ட நேம் என்னன்னு கேட்குறேன், அவரோட ஏஜ் என்னன்னு கேட்குறேன், அவரோட அட்ரஸ் என்னன்னு கேட்குறேன். இந்த மூணையும் நான் அவர்கிட்ட வாங்குறேன்னு வச்சுக்க போகிறேன். அப்போ நான் இப்போ இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் டெலீட் பண்ணிடுவோம். எங்கெங்கெல்லாம் மாற்றி வச்சுருக்கோமோ அதெல்லாம் டெலீட் பண்ணிடுவோம். பழையபடி இருக்குது இப்போ நம்மளோட கோட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், என்னோடய யூசர்கிட்ட போய் உங்களோட நேம் என்ன, உங்களோட ஏஜ் என்ன, உங்களோட அட்ரஸ் என்ன, மூணையும் வாங்க போகிறேன். எப்படி, இப்படி இந்த இடத்துல, இப்படி இந்த இடத்துல லோக்கல் ஹோஸ்ட்டுன்னு கொடுக்குறோமா, அப்படி லோக்கல் ஹோஸ்ட்டுன்னு கொடுத்து இன்புட் எப்படி, என்னோடய ரெக்வஸ்ட் எப்படி இருக்க போகுது, லோக்கல் ஹோஸ்ட் கோலன் 8080 ஸ்லாஷ் இண்டெக்ஸ் குவெஸ்டின் மார்க், உங்களோட நேம் என்ன, நேம் என்ன பேரில் வச்சுருக்கேன், யூ நேமா, யூ நேம் என்ன, ஓகே சிங்காரம், அண்ட் ஏஜ் என்ன, ஏஜ் ஓகே 25, அண்ட் அட்ரஸ் என்ன, அட்ரஸ் சொல்லுங்கள், அட்ரஸ் பேராவூர்ணி. அவ்வளோ, இந்த மூணையும் நான் வாங்க போகிறேன். அப்போ இந்த இடத்துல இது என்னோட ஒரு கீ, இது இன்னொரு ஒரு கீ, இது இன்னொரு ஒரு கீ. இப்போ நான் ஒரு சாம்பிளுக்கு ரெண்டு மூணு டேட்டா வாங்குகிறேன், 10 டேட்டா வாங்குறதுக்கு பதிலாக 3 டேட்டா வாங்குகிறேன், இடையில இடையில ஆண்டு போட்டுக்கிறேன். இப்படி வாங்க போகிறேன், இதை நான் எப்படி பண்ணுறது? அப்போ இந்த மூணையும் வாங்குறதுக்கு இப்போ தான் போஜோ கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். எப்படி, இங்கே ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறேன் இந்த மூணையும் வாங்குறதுக்கு. இந்த மூணு யாருன்னு இதுக்கு தெரியணும்ல, அதுக்காக ஒரு போஜோ கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறேன், சரியா? எப்படி பண்ணலாம் இந்த போஜோ கிளாஸை, நம்ம எப்படி பண்ணலாம் போஜோ கிளாஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி, முதல்ல ஒரு டீட்டெயில் வாங்கியே இதை செட் பண்ணி காமிக்கிறேன். எப்படி, இப்போ பாருங்கள், சரி இல்லை போஜோ கிளாஸே க்ரியேட் பண்ணி காமிப்போமா, சரி இந்த ஆங்கிள் முதல்ல என்னன்னு சொல்லிடுறேன், போஜோ கிளாஸை அடுத்து க்ரியேட் பண்ணுவோம். இப்போ இந்த ஒரு டேட்டா இருக்குல்ல, இது தான் என்னோடய மாடல், இது தான் என்னோடய வியூ. இதோட நெக்ஸ்ட் லெவல் டிஸ்கஷனுக்கு போகிறோம். எப்படி, இப்போ என் கையில் நல்லா பார்த்துக்கோங்க, உங்களோட ஆர்கிடெக்சரை திரும்ப போய் பாருங்கள். இந்த ஆர்கிடெக்சரில் மாடலும் ரிட்டன் ஆகுது, வியூவும் ரிட்டன் ஆகுது. அப்போ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி நான் ரெஸ்பான்ஸாக கொடுக்கணும், அதுதான் நீங்கள் இங்கே வரைஞ்சிருக்கீங்க. அந்த டிபியிலேருந்து மாடல் எடுக்கிறதுக்கு பதிலாக தான் நான் யூசர்கிட்ட ப்ரௌசர்லேருந்து மாடல் அந்த டேட்டாவே எடுத்துகிட்டு வரேன். வியூ என்னங்கிறத இந்த இடத்துல டிசைட் பண்ணிடுறோம். அப்போ இதுதான் என்னோட மாடல், இது தான் என்னோடய வியூ. இது ரெண்டையும் நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன், மாடலையும் வியூவையும் ரெஸ்பான்ஸாக ரிட்டர்ன் பண்ண போகிறேன். எப்படி ரிட்டர்ன் பண்ணுறது, அப்படி மாடலையும் வியூவையும் ரெஸ்பான்ஸாக ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு மாடல் அண்ட் வியூ அப்படின்னே ஒரு கிளாஸ் இருக்குது ஸ்ப்ரிங்கில். இப்போ இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன், மாடல் அண்ட் வியூ எம்ஏவி அப்படின்னு நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஈக்குவல்ஸ் டு நியூ மாடல் அண்ட் வியூ. இந்த மாடல் வியூ கிட்ட போய் இந்த மாடலையும் வியூவையும் செட் பண்ணி விட்டுற போகிறேன். மாடல் அண்ட் வியூ, இனிமேல் நான் வந்து நான் உன்ட்ட சொல்லிடுறேன், இதுதான் என்னோட மாடல், இதுதான் என்னோட மாடல்னு சொல்லிடுறேன், இதுதான் என்னோட வியூன்னு சொல்லிடுறேன், தயவுசெய்து இதை ரெஸ்பான்ஸாக கொடுத்துருப்பா அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். ஏன்னா அதுதான் ஆர்கிடெக்சர், மாடலையும் வியூவையும் சேர்த்து ரெஸ்பான்ஸாக அனுப்பணும் அப்படிங்கிறதான் ஆர்கிடெக்சர். அதுக்காக இந்த மாடல் அண்ட் வியூ கிளாஸை யூஸ் பண்ணுறேன். ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்கில் அப்படி ஒரு கிளாஸ் இருக்குது, அந்த கிளாஸ்கிட்ட போய் மாடல் அண்ட் வியூ என்னோடய ரெஸ்பான்ஸாக, சரியா, என்னோடய ரெஸ்பான்ஸாக ஆட் ஆப்ஜெக்ட், நான் ஒரு ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணுறேன், அது என்னோடய யூசர் நேமாக வச்சுக்கோ, அது இந்த லாகின் தான் அப்படின்னு சொல்லிட்டேன். அதாவது என்னோடய இந்த டேட்டா, இந்த டேட்டாவை மாடல்கிட்ட போய் சொல்லிட்டேன். இப்போ மாடலும் வேணும், எனக்கு வியூவும் வேணும், அதை நான் சொல்லிட்டேன். சொல்லிவிட்டு அதே மாடல் அண்ட் வியூ ஆப்ஜெக்ட்டுக்கிட்ட போய் இதுக்கான வியூ என்னென்னு கேட்கணும்ல, ஓகே மாடல் வந்துருச்சு, வியூவை சொல்லுங்கள், நான் எந்த வியூக்கு இதை டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு கேட்கணும்ல, நான் என்னோடய வியூ நேமாக இந்த இண்டெக்ஸை வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் இங்கே நடக்கிறது.
மாடல் வந்துருச்சு வியூ வந்துருச்சு ரெண்டையும் கம்பைன் பண்ணி ரெஸ்பான்ஸாக கொடுக்க போகிறோம். இப்போது நான் ரிட்டன் பண்ண வேண்டியது இதை தான், எதை ரிட்டன் எம்இவி. அப்போ ரெண்டு ரிட்டன் இருக்க முடியாது, கண்டிப்பாக எரர் காமிக்கும், அன்ரீச்சபிள் கோட். இதை கமெண்ட் பண்ணிடுறேன். அப்போ எம்ஏவியோட ரிட்டன் டேட்டா டைப் என்ன? மாடல் அண்ட் வியூ. அந்த மாடல் அண்ட் வியூவை நான் இங்கே கொடுத்துடலாம். இப்போ இது வரைக்கும் சொன்னதில் என்ன சந்தேகம் இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஆமாம், ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப்பாக அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நகர்றோம். முதல்ல ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணோம், அப்படி ஸ்ட்ரிங்காக பாஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இனிமேல் எப்பவுமே எப்படி பாஸ் பண்ணணும்? ஸ்ப்ரிங்கில் இந்த மாதிரி ஸ்ட்ரிங் வேல்யூஸாக பாஸ் பண்ணக்கூடாது, மாடல் அண்ட் வியூ ஆப்ஜெக்டாக பாஸ் பண்ணணும். இப்போ மாடல் அண்ட் வியூ ஆப்ஜெக்டாக பாஸ் பண்ணும்போது மாடலும் கையில் இருக்குது, மாடலுங்கிறது டேட்டா, அதுவும் கையில் இருக்குது, வியூவும் கையில் இருக்குது. இது ரெண்டையும் அந்த மாடல் அண்ட் வியூ ஆப்ஜெக்ட்டுக்கு அசைன் பண்ணுறோம், அசைன் பண்ணி நம்ம அதை பாஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். சரியா? இப்போ இது ரிட்டன் ஆகுது. இது எங்கே ரிட்டன் ஆகுது? இது இங்கே போயிடும்ண்ணே, இந்த இண்டெக்ஸுக்கு போயிடும், இந்த இடத்துக்கு போயிடும், அவ்வளோதான். இது ரிட்டன் ஆகுறதுல இந்த இடத்துல நான் யூஸ் நேம் என்னங்கிறத நான் பார்த்துக்கலாம், அவ்வளோதான். இப்போ நான் இதை ரீஸ்டார்ட் பண்ணுறேன், என்னோட சர்வரை ரீஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன். ரீஸ்டார்ட் பண்ணி ஒர்க் ஆகுதா பார்க்கணும்ல. எங்கெங்கே இருக்குது என்னோடய கோடில் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்துக்கிறேன். கோடில் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஆட் பண்ணியிருக்கோமா? யூசர் நேம் மட்டும்தான் வச்சுருக்கோம், யூ நேம் மட்டும்தான் கொடுத்து வச்சுருக்கோம். இப்போ நான் என்னோடய கோடிங்க்கு போ என்னோடய ரெக்வஸ்ட்டுக்கு போகிறேன். இந்த இடத்துல இப்போ நான் சிங்காரம் அப்படின்னு கொடுக்குறதுக்கு பதிலாக யூ நேம் லதா அப்படின்னு கொடுக்குறேன். லதாங்கிறது வந்துருச்சா? அதாவது நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்ப்ரிங்குக்குள்ளே இறங்குறேன். ஸ்ப்ரிங்குக்குள்ளே இப்போ மாடல் அண்ட் வியூ ஆப்ஜெக்டை அனுப்பி இந்த மாடல் அண்ட் இப்போ நான் ரிட்டர்ன் பண்ணுறது டைரெக்டாக ஹெச்டிஎம்எல், என்னோடய ஜேஎஸ்பி நேமை இங்கே கொடுக்கவே இல்லை. அப்படி ஜேஎஸ்பி நேமை கொடுக்கறது ஹார்ட் கோடிங், ஸ்ட்ரெயிட்டாக ஜேஎஸ்பி நேமை கொடுக்கறது. அதுக்கு பதிலாக ஜேஎஸ்பி நேமை செட் பண்ணுறேன். அப்போ நான் எப்போ வேணாலும் மாற்றிக்கலாம். இது இல்லைனா இன்னொன்று செட் பண்ணிக்கோங்கன்னு வச்சுக்கலாம். இந்த பேஜ் இல்லைனா இன்னொரு பேஜை கொடுங்க, ஒருவேளை இண்டெக்ஸ் பேஜுக்கு போக முடியலன்னா இன்னொரு பேஜுக்கு போங்க அப்படிங்கிற லாஜிக்கெல்லாம் நான் இதில் எழுதிக்கலாம். இப்படி ரிட்டர்ன் கொடுத்தா அந்த லாஜிக்கெல்லாம் எழுதுறது கஷ்டமாக இருக்கும். அந்த லாஜிக்கெல்லாம் எழுதி நான் மாடல் வியூவுக்கு அனுப்பிச்சி வச்சுருக்கேன். இது வரைக்கும் சொன்னதில் உங்களுக்கான கேள்விகளை சொல்லுங்கள். சொல்லுங்கள். இப்போ இந்த ரெக்வஸ்ட் பாராமீட்டர்ல யூ நேம்னு கொடுத்துருக்கீங்கல்ல சார்? ஆமா. அதானே சார் நம்ம அந்த சர்வர்ல அந்த வெப் பிரவுசர்ல பார்த்தோம். ஆமா. இப்போ அவங்க என்ன நேம் என்ன கொடுக்க போறாங்கன்னு தெரியலனா என்ன பண்றது சார்? என்ன கொடுக்க போறாங்கன்னு தெரியாம இருக்கவே இருக்காது, கண்டிப்பா அங்க இருந்து பாஸ் ஆகுறது. இப்போ நீங்க எந்த வெப்சைட், அதுக்கு தான் நான் உங்களுக்கு கூகுளை காமிச்சேன். இப்போ டக்டகோவே காமிக்கிறேன் பாருங்களேன். இப்போ கூகுள் போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல தானே நீங்க டைப் பண்ணுவீங்க? எஸ் சார். இப்போ கூகுள் போயிட்டோம், இந்த இடத்துக்கு டெவலப்பர் ஒரு பேர் வச்சுருப்பார். இப்போ ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் எலமெண்ட் கொடுக்குறேன். இது எலமெண்ட் பிக்கர், இந்த இடத்துல இருக்கிறது பேர் எலமெண்ட் பிக்கர். இதை கிளிக் பண்ணிட்டேன். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ், இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு அவர் இந்த பாருங்கள் இன்புட் கிளாஸ் இப்படிலாம் கொடுத்துருக்காரா? இந்த இடத்துல பாருங்கள் நேம் ஈக்குவல்ஸ் டு கியூன்னு இருக்கா? எஸ் சார். இந்த கியூவில் தான் நீங்கள் டைப் பண்ணுறீங்க. அதனால தான் நீங்கள் டைப் பண்ணுறது ஜாவான்னு டைப் பண்ண உடனே Q ஈக்குவல்ஸ் டு ஜாவான்னு மாறுது. புரியுதா? புரியுது சார். கண்டிப்பாக இது எல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்க, இப்போ நான் இங்கே இங்கே பார்க்குறது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெப் எலமெண்ட். இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறது இது ஒரு வெப் பேஜ், இந்த வெப் பேஜில் இது இது ஒரு வெப் எலமெண்ட், இது ஒரு வெப் எலமெண்ட், இது ஒரு வெப் எலமெண்ட், இது இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெப் எலமெண்ட். இந்த வெப் எலமெண்ட்டை நம்ம இங்கே பார்க்குறோம், அந்த வெப் எலமெண்ட்ஸோட டீட்டெயில்ஸை நம்ம இங்கே பார்க்குறோம். இப்போ இது ஒரு வெப் எலமெண்ட், இது ஒரு வெப் எலமெண்ட், இது ஒவ்வொன்றத்துக்கு பின்னாடி லிங்க் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம். அதெல்லாம் ஏஹெச்எஃப் கொடுத்து லிங்க் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்போது ஒவ்வொரு வெப் எலமெண்ட்டுக்கும் டெவலப்பர் ஒன்று ஒரு ஐடி கொடுத்துருப்பாரு, இல்லை நேம் கொடுத்துருப்பாரு. அது வெப் எலமெண்ட் லொக்கேட்டர்ஸ், வெப் எலமெண்ட் ஐடென்டிஃபிகேஷனுங்கிறது தனியாக செலினியம் ரிலேட்டட் கண்டென்ட். இருந்தாலும் நீங்கள் கேட்குறதுக்கு பதில் இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல இதை கிளிக் பண்ணோடனே என்ன கூகுள் சர்ச் தான் இருக்கா? சரி, இங்கிலீஷ்ங்கிறத கிளிக் பண்ணுறேன், இங்கிலீஷ் தான் வந்திருக்கு. இந்த இடத்துல டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன கொடுக்குறேனோ அது ரிலேட்டடான டேட்டா எனக்கு இந்த இடத்துல வரும், அவ்வளோ. அப்போது ஒவ்வொரு வெப் எலமெண்ட்டுக்கும் ஒரு நேம் இருக்கும், இல்லை ஒரு ஐடி இருக்கும், இல்லை லொக்கேஷன் இருக்கும். லொக்கேட்டர்ஸ் தனி டிஸ்கஷன். இருந்தாலும் கண்டிப்பாக இப்படி ஒன்று இருக்கும், அந்த பேராமீட்டருக்கு இப்படி ஒரு நீங்கள் இன்புட் கொடுக்குறதுக்கு ஒரு ஆக்சுவல் கீ ஒன்று இருக்கும். அது புரிஞ்சா போதும். சரி, இப்போ இப்போ தான் அடுத்த கேள்வி வருது. அடுத்து என்ன கேள்வி வருது? ஓகே, இது ஒரே ஒரு யூசர் நேம் கொடுக்குறீங்க. இப்போ யூசர் நேம் கொடுக்கல, யூசர் நேம் கொடுக்க போகிறேன்,
அவரோட ஏஜ் என்னன்னு கொடுக்க போகிறேன், அட்ரஸ் என்னன்னு கொடுக்க போகிறேன். இது மூணையும் கொடுத்தா நான் என்ன பண்ணுறது? அதில் தான் அவர் வீரா கேட்ட கேள்வியை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ ஒரு பேராமீட்டர் இல்லை, 10 பேராமீட்டர் பாஸ் பண்ண போகிறோன்னா என்ன பண்ணுறது? அதுக்கு தான் போஜோ கிளாஸஸ் வச்சுக்குவாங்க. இப்போ நான் இந்த இடத்துல ஒரு போஜோ கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறேன், சரியா? யூசர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஒரு போஜோ கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். போஜோ கிளாஸ்னால் என்ன இருக்கணும்? போஜோ கிளாஸ்க்குள்ளே பொதுவாக ப்ரைவேட், இப்போ நான் ஸ்ட்ரிங் நேம் ப்ரைவேட், வேறு என்னங்க சொன்னேன், இன்டீஜர் ஏஜ், ப்ரைவேட் ஸ்ட்ரிங் அட்ரஸ், இது மூணும் இருக்க போதும். அப்போ இந்த மூணுத்துக்குமான கெட்டர் செட்டர் கொடுத்துருப்பேன். இங்கே இருக்குது, ஜெனரேட் கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் கொடுத்தாச்சு, செலக்ட் ஆல் கொடுத்தாச்சு, இதுக்கான கெட்டர் செட்டர்ஸ்லாம் கொடுத்தாச்சு, கெட்டர் செட்டர்லாம் வந்துருச்சு. சரி, இப்போ என்னோடய வேலையே என்னென்னா, எனக்கு இந்த நேம் பாஸ் பண்ணுவேன், இந்த ஏஜ் கொடுப்பேன், இந்த அட்ரஸ் கொடுப்பேன், இது மூணையும் எனக்கு டிஸ்பிளே பண்ணணும். எப்படி டிஸ்பிளே பண்ணுறது? இப்போ இங்கே க்ரியேட் பண்ணிட்டோமா? இப்படி க்ரியேட் பண்ணினதுக்கு பிறகு இப்படி ஒரு போஜோ கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த டேட்டாவை எல்லாத்தையும் நான் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை தான் நான் உங்ககிட்ட சொன்னேன், இந்த இடத்துல நான் இந்த டேட்டாவை எல்லாத்தையும் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எங்கே எழுதியிருந்தேன் இப்படி. இப்போ நேம் ஈக்குவல்ஸ் டு சிங்காரம், ஏஜ் ஈக்குவல்ஸ் டு 25, அட்ரஸ், இது மூணையும் பாஸ் பண்ணணும். அப்போ இது மூணுத்துக்குமான ஒரு கிளாஸ் முதல்ல க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன். இந்த மூணு வேல்யூவையும் நான் அனுப்பணும். அப்போ நான் இந்த மூணு வேல்யூவையும் இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே அனுப்ப போகிறேன், இப்படியே கொடுத்துட போகிறேன். கொடுத்தா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அப்படி நடக்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இப்படி கொடுத்தா என்ன நடக்குது? ஃபஸ்ட்டு வேல்யூ மட்டும்தான் எடுக்குது, சிங்காரங்கிற வேல்யூவை மட்டும்தான் எடுக்குது, கரெக்டாக? இப்போ நான் ராஜான்னு இந்த இடத்துல மாற்றி பார்க்குறேன், ராஜாவை மட்டும்தான் எடுக்குது. ஏன்னா நம்ம ராஜாவை மட்டும்தான் எடுக்கிறதுக்கான கோடு எழுதியிருக்கோம். எங்கே? இங்கே ரெக்வஸ்ட் பேராமீட்டரில் யூ நேம்னு என்ன வருதோ அதை தான் நம்ம இண்டெக்ஸுக்கு பாஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம யூ நேமை மட்டும் இல்லை, அந்த மொத்தத்தையும் அனுப்ப போகிறோம். அப்போது இப்போ என்னோடய மொத்தத்தையும் அனுப்புறதுக்கு நான் என்ன பண்ணலாம் தெரியுமா? என்னோடய இண்டெக்ஸில் நான் இப்படி கொடுக்குறதுக்கு பதிலாக நான் மொத்தமாக இந்த இடத்த யூசர் டீட்டெயில்ஸ்னு கொடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இப்போ யூசர் டீட்டெயில்ஸ் அதான் என்னோடய கிளாஸ் நேம் யூடி அப்படின்னு கொடுத்துறேன். இப்போ இந்த மொத்த ஆப்ஜெக்டையும் நான் பாஸ் பண்ணிடுறேன், உங்களுக்கு நீங்கள் என்ன வேணுமோ அதை எடுத்துக்கோ. அப்போ நான் யூசர் டீட்டெயில்ஸ் ஆப்ஜெக்டையே, இந்த பாருங்களேன், இந்த யூசர் டீட்டெயில்ஸ் ஆப்ஜெக்டையே நான் இங்கே பாஸ் பண்ணிடுறேன். இந்த இடத்துல டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன், இதையே நான் பாஸ் பண்ணிடுறேன். இப்போ இந்த செஷனே எனக்கு கிடையாது, ஏன்னா நான் செஷனில் அனுப்பலை, மொத்த டேட்டாவையும் அனுப்பிச்சி வைக்கிறேன். அதனால் செஷன் பற்றி நான் இப்போதைக்கு ஒரி பண்ணலை. என்னோடய யூசர் டீட்டெயில்ஸ் ஆப்ஜெக்டே அனுப்புகிறேன். யூசர் டீட்டெயில்ஸுங்கிறது தான் என்னோடய போஜோ கிளாஸ். அந்த போஜோ கிளாஸோட டீட்டெயில்ஸு, அதில் அதில் இருக்கிற நேம் எல்லாத்தையுமே அனுப்புகிறேன். அதை நான் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற பேரில் யாருக்கு அனுப்புகிறேன்? இண்டெக்ஸுக்கு அனுப்புகிறேன். இப்போ நான் இண்டெக்ஸுக்கு போயிட்டு நான் இந்த இடத்துல இப்போ யூசர் நேம்னு ப்ரிண்ட் பண்ணாமல் இண்டெக்ஸுக்கு போயிட்டு டீட்டெயில்ஸ் டாட் நேம், அங்கே என்ன பேர் கொடுத்துருக்கோம் அந்த பேரை நான் இங்கே கொடுத்துக்கலாம். இப்போது காமாவோ ப்ளஸ்ஸோ ஏதோ ஒன்று கொடுத்துக்கோங்க. சும்மா அந்த இடத்துல ரெண்டு டேட்டாவை ப்ரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். டீட்டெயில்ஸ் டாட் அட்ரஸ் அப்படின்னு கொடுக்க போகிறேன். நான் மூணு டேட்டா கொடுக்குறேன், ரெண்டு டேட்டாவோ இல்லை மூணு டேட்டாவோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை நீங்கள் ப்ரிண்ட் பண்ணி பார்க்கலாம். டீட்டெயில்ஸ் டாட் வேறு என்னங்க, ஏஜா, இந்த மூணும் கொடுக்க போகிறேன். இந்த மூணையும் நான் இப்படி கமாக்கமாக்கமானு ப்ரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன், வருதான்னு பார்க்க போகிறேன். எங்கே? என்னோடய இண்டெக்ஸ் கண்ட்ரோலரில் எப்படி மாற்றிட்டேன்? இப்படிலாம் ஒவ்வொரு ரெக்வஸ்ட்டாக அனுப்பிச்சிட்ருக்க முடியாது. 10 டேட்டாவை அனுப்புனாருனா 10க்கும் நான் ரெக்வஸ்ட் பேராமீட்டர்லாம் நான் போட்டுட்ருக்க முடியாது. அதுக்கு பதிலாக நான் இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாகவே யூசர் டீட்டெயில்ஸ்னு கொடுக்க போகிறேன். இப்படி யூசர் டீட்டெயில்ஸ்னு கொடுத்துட்டேன்னா அந்த யூசர் டீட்டெயில்ஸ் ஆப்ஜெக்டை பாஸ் பண்ண போகிறேன், டீட்டெயில்ஸுங்கிற பேரில். அந்த டீட்டெயில்ஸ்லேருந்து எனக்கு இங்கே டேட்டா வரணும். இந்த வேலையை தான் நம்ம செய்யணும். ஓகே, இதோட வேணால் நம்ம இந்த செஷனை முடிக்கலாம். அடுத்த டிஸ்கஷன் வேணால் அடுத்து பார்க்கலாம். ரன் பண்ணியாச்சு, போய் பார்க்க போகிறேன். இப்போ நான் போயிட்டு என்ன நடக்குது பார்க்க போகிறேன். 25 கம்பா பேரா உரணி ப்ரிண்ட் பண்ணதில் ஏதோ மிஸ்டேக் பண்ணி வச்சுருக்கேன். இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்பி
டாலர் டீட்டெயில்ஸ் டாட் யூசர் நேமா, இங்கே யூ நேம்னு கொடுத்துருக்கேன், அங்கே நேம்னு கொடுத்துருக்கேன், இங்கே யூ. இப்போ ரீஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ போயிட்டு ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ போயிட்டு இதை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஓ, என்னங்க எரர் வருது? கேட்லினா ரீஸ்டார்ட் பண்ணல. ரீஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே, என்ன பேர் கொடுத்துருந்தேன்னு பார்த்துக்கிடுறேன். நேம் நான் இங்கே என்ன பேர் கொடுக்குறேன், யூசர் டீட்டெயில்ஸில் நேம் தான் கொடுத்துருக்கேன். இங்கே நேம்னு தான் கொடுத்துருக்கேன், அங்கே தான் யூ நேம்னு கொடுத்துருக்கேன். அதனால் நான் இங்கே நேம்னே கொடுத்துருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. டாலர் டீட்டெயில்ஸ் டாட் நேம், டாலர் ஏஜ் டீட்டெயில்ஸ் டாட் அட்ரஸ், இதை நான் இப்போ ப்ரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஒன்று ஒன்றாவும் ப்ரிண்ட் பண்ணி பார்க்கலாம், தனித்தனியாகவும் நான் இப்போ ப்ரிண்ட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க. சரியா, இப்போ நான் இந்த டேட்டாவை நான் இங்கே போய் பார்க்கலாம். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்க போகிறேன். என்னங்க ப்ரிண்ட் ஆக மாட்டேங்குது? கமா 25 கமா பேரா ஒரு நீன் ப்ரிண்ட் ஆகுது. ப்ரிண்ட் பண்ணுறதில் எல்லாத்தையுமே ப்ரிண்ட் பண்ணுறேன்ல, இது ஒரு பிரச்சனை இல்லை. இதில் தனித்தனியாக வேணால் ப்ரிண்ட் பண்ணி பாருங்கள். சரியா, இப்படி இப்படி தனித்தனியாக வேணாலும் இதில் ப்ரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம ப்ரிண்ட் பண்ணி பார்த்தோன்னா இந்த ரிசல்ட் வந்துடும். இப்போ நான் இதை ரீஸ்டார்ட் பண்ணுறேன்னா இந்த ரிசல்ட்டை என்னால் பார்க்க முடியும். சரி, இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல உங்களோட க்வெஸ்சன்ஸ் டவுட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோங்கிறத ஒரு தடவை சொல்லிடுறேன். இதுக்கப்புறமா நம்ம ஒரு போஜோ கிளாஸோட ஆப்ஜெக்டே பாஸ் பண்ணுறோம். இப்போ இந்த போஜோ கிளாஸ் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது புரியுதா? இதில் ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருக்கா? புரியுது சார். ஏன் ஃபஸ்ட்டு டேட்டா வரல? சரி, இந்த ஃபஸ்ட் டேட்டா ஏன் வரலைங்கிறது பார்க்குறேன்னா, ஏதோ சின்ன மிஸ்டேக் எங்கேயோ டேக் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கணும். இந்த டீட்டெயில்ஸ் டாட் நேம், டீட்டெயில்ஸ் டாட் நேம் கரெக்டாக தான் இருக்குது. இது ரெண்டாவது மூணாவது கொடுத்து பார்ப்போம் இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா ஏதாவது ஒரு டேக் ஏதாவது மிஸ் ஆகிருக்கணும், இதை ஃபிக்ஸ் பண்ணலாம். வேறு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருக்காங்க? அப்போ நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கிறதோட ஓவர் வியூ என்னங்கிறத சொல்கிறேன். இது முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். நடக்குது, ஏன் நேம் மட்டும் வர மாட்டேங்குது சார்? அதில் யூ நேம் இங்கே இருக்குல்ல சார், அப்போ நேம்னு கொடுக்கணுமா? இங்கே யூ நேம்னு இருக்கோ, கரெக்ட் தாங்க. இங்கே நேம்னு இல்லை, இங்கே இங்கே இங்கேயும் அதே பேரில் கொடுக்கணும். இந்த வந்துருச்சா? கரெக்ட், நான் அங்கே நேம் பார்த்தேன், இங்கே யூ நேம் பார்க்க எடிட் பண்ணாமல் விட்டுட்டேன். கரெக்டாக வந்துருச்சா? அவ்வளோதாங்க, அவ்வளோதான். இப்போ நான் இதோட ஷார்ட் என்னங்கிறத சொல்கிறேன். இப்போ போஜோ கிளாஸ் ஏன் யூஸ் ஆகுதுங்கிறது புரியுதா? இப்படி போஜோ கிளாஸ் இருந்தால் தான் அந்த கிளாஸோட ஆப்ஜெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஒவ்வொரு ஆப்ஜெக்டாக ஒவ்வொரு பேராமீட்டராக நீங்கள் வாங்கிக்கிட்டு இருக்கணும், அது வேஸ்ட் ஆஃப் டைம். ஆண்டு போட்டு ஆண்டு போட்டு ஆண்டு போட்டு இங்கே வாங்குறதுக்கு பதிலாக சிம்பிளாக எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் இருக்கோ அத்தனை ஆர்குமெண்ட்ஸும் ஒரு போஜோ கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அத்தனை ஆர்குமெண்ட்ஸையும் நீங்கள் இங்கே வாங்கிக்கோங்க. அப்படி வாங்கிட்டு அந்த கிளாஸ்லேருந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துருங்க. புரியுதா? இப்போ இதுக்கப்புறமா ஃபர்தராக இதை நான் எப்படி ப்ராசஸ் பண்ணுறது, அதெல்லாம் அடுத்த க்வெஸ்சன். இதை நான் எப்படி ஹெச்டிஎம்எல் இன்னும் அழகாக டிசைன் பண்ணுறது, அது ஹெச்டிஎம்எல் டிசைனரோட ஃபோக்கஸ். ஸ்ப்ரிங்கோட ஃபோக்கஸ் இப்போ நீங்கள் டேட்டா, யூசர் ஒரு ரெக்வஸ்ட்டை கொடுத்தாரு, அந்த ரெக்வஸ்ட்டில் அவர் என்னென்ன கொடுத்தாரோ அதை ப்ராசஸ் பண்ணி நான் அவருக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டேன். அப்போ நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கிறது எப்படி, இப்போ நம்ம இங்கே என்ன பாஸ் பண்ணியிருக்கோம், ஒரு மாடல் ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல பாஸ் ஆகிருக்கிறது. இது வந்து ஒரு மாடல் ஆப்ஜெக்ட். இந்த இடத்துல உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு வியூ. கண்ட்ரோலர் மூலமாக ஒரு மாடல் ஆப்ஜெக்டையும் ஒரு வியூவையும் பாஸ் பண்ணுறீங்க, அதை வியூவில் போய் டிஸ்பிளே பண்ணுறோம். இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இது வரைக்கும் பார்த்துருக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். நான் ஏதாவது திரும்ப சொல்ல வேண்டியது இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். இல்லை இந்த ஃப்ளோவை 100 தடவை சொல்லுங்கள். அந்த மாதிரி ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள்.